லட்சுமி, காலேஜ் ஃபேர்வெல் டேல பாடுறதுக்கு சிவா நம்மள செலக்ட் பண்ணி வரணும். எனக்கு என்னமோ நம்பிக்கை, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ்வளவு நல்லா பாடுவியா நீ? என் அழகுல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னேன். ஒரு லுக் விட்டு சிவா அசத்திர மாட்டேன். ஏய் பாட்டு சத்தம் கேக்குது, சிவா வந்துட்டாருடி. பாட்டு சத்தம் கேட்டது, சிவாவை காணோம், வந்துருவாரு. இதெல்லாம் மேற்கத்திய சார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நியாயம் இல்ல. சாந்தாக்களே, இசை என்ற இன்ப உள்ளத்தில் நீந்துவதற்கு பஸ் ஏறி ஓடோடி வந்த என்னை ஏமாற்றி விடாதீர்கள். நீங்களா இருக்கா வந்தீங்க? டூயட் பாடுறதுக்கு ஆண் குரல் வேணும் இல்ல, அதுக்கு தான் சிவா. உனக்கு டூயட் வேற கேக்குதா? சிட் டவுன் சார், செலக்ஷன் ஆரம்பிக்கிறேன். கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட், கே சுஷீலா. பாடு சுஷீலா, பாடு. வெக்கமா இருக்கு சிவா. அப்புறம் என் பேரை கொடுத்தா? கிளாஸ்ல அட்டெண்டன்ஸ் எடுக்கறாங்கன்னு நினைச்சிட்டு எஸ்னு சொல்லிட்டேன், என் பேரே எழுதிட்டு போயிட்டாங்க. பாட்டு பாடுறதுக்கு வெக்கமா இருக்கு சிவா. நல்ல வேளை மேடில ஏறி வெக்கமா இருக்குன்னு சொல்லாம போனியே. சிட் டவுன். நெக்ஸ்ட், எஸ் பிரபா. பாடு பிரபா, பாடு. சாணி ரணி தபதா பம பாப்பா கம பரணி தபம. பிரபா ஒரு நிமிஷம், இது காலேஜ், இங்க ஆனா அவனா சானா காணா எல்லாம் படிச்சுட்டா வந்திருக்கிறோம். நீ ஒண்ணு சொல்லி தரவானா? ஒன்லி லைட் மியூசிக் பண்ணா போதும். பிரபா நீ ஒண்ணு பண்ணு, ரேடியோக்கு ட்ரை பண்ணு, இல்லைன்னா டிவிக்கு ட்ரை பண்ணு. இந்த டிராமா நடந்து போக மீதி நேரம் உனக்கு சான்ஸ் தருவாங்க. நெக்ஸ்ட் மீனா. என்னத்தான் பாடுவதோ, நான் எப்படித்தான் ஆடுவதோ. பாடுறதே சரியில்லை, நீ எப்படி அண்ணா எனக்கு என்ன? நெக்ஸ்ட் லக்ஷ்மி. நீ ஒண்ணு பண்ணு, எதுக்கும் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே என்ன வந்து பாரு. என்னடா இது, இங்க கூட லஞ்சம் தர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவா நான் இப்ப என்ன செய்வேன்? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி பாட்டா உகாரியா? நான் யார செலக்ட் செய்வேன், நான் எப்படி ப்ரோக்ராம் நடத்துவேன்? சாகிர நீ எங்கடா இருக்கிறா? அறிவு கடா உங்களுக்கு, நம்ம சந்திச்சுக்கிற கடைசி நாளையுமே அடிச்சுக்கிறது. இல்ல சேகர், இந்த படம் இல்ல, இவன் யாரு அனிதாவுக்கு லெட்டர் கொடுத்துருக்கான். என்னடா என் முன்னாடி அடிக்க போற, என்ன விஷயம்? இவன் என் ஆள் அனிதாவுக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கான். நீ எதுக்குடா சேகர்? இவன் என் ஆள் அனிதாவுக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கான். ஏய் நீ என்னடா, இவன் ஆள் அனிதாவுக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கான். கிழிஞ்சது போ. ஏய் உன் ஆள் அனிதாவுக்கு இவன் லவ் லெட்டர் கொடுத்துருக்கான் தானே? ஆமா சேகர். நல்ல வேலை வேற யாரும் ஓடி வரல, இத்தனை பேரை கழட்டி விட்ட அந்த அனிதா யாரா? அதோ அனிதா. ஒரு கண்டிஷன் மைக் வேணுமா? இருக்கு. சாந்தியும் கூட பாடணும். நீர் பாட வேண்டும் என்றால் சாந்தியும் பாட வேண்டுமோ? மனசுக்குள்ள சண்முக சுந்தரம் தில்லான மோகன பால் நினைப்பு. கடைசியில என்ன புரோக்கர் ஆகிட்டானுங்களே. சாந்தி நீ எங்க இருக்கிற? சாந்தி இன்னைக்கு தான் காலேஜுக்கு கரெக்ட் டைத்துக்கு வந்துட்ட. இன்னைக்கு கடைசி நாள்ல அதான். என்ன ப்ளூ கலர் ஆஃப்சரியில வந்திருக்க? ப்ளூனா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ப்ளூனா ஷேக்கருக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏண்டி போய் சொல்ற? ஷேக்கர் ஆம்பள, அவருக்கு உன் மனசுல உள்ளது புரியல, எங்களுக்குமா வாசம் புரியாம இருக்கும்? ஏய் வேற ஏதாவது பேசுவோமா? சரி அப்ப ஷேக்கருக்கு உன் மேல உள்ள ஆசையை பத்தி பேசுவோமா? இன்னைக்கு பஸ்ல எவ்வளவு கூட்டம் தெரியுமா? பேச்ச மாத்திரா, சரி விட்டுடுவோம். இதோ பாருங்கடா, இனிமே என் கூட வந்தீங்க, என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. மாறதா நானா? எனக்கு அப்பவும் ப்ளூ தான் ரொம்ப பிடிக்கும். சேகர் அனிதா யார லவ் பண்றானே? சாந்தி மறுபடியும் வந்துட்டாங்க. டேய்
வேக்கா, இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல நீயும் பாடுற. ஆமா, புதுசா என்ன புது கவிதை எழுதி இருக்க? நெருப்பு பெட்டிக்குள்ள எத்தனை குச்சிகள், அதில் எத்தனை எரியும். அப்புறம் அவ்வளவுதான். அவ்வளவுதானா? நல்ல வேலை கண்ணதாசு செத்துட்டாரு. இது ஒரு கவிதையா? இல்ல சிவா, ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுல சிவா, நான் நெருப்பு பெட்டின்னு சொன்னது நம்ம காலேஜ், அதுல இருக்கிற குச்சிகள் நாம தான். கற்பனைங்கிற தீய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கோம், அதுல எத்தனை கற்பனை நிறைவேற போதும். சாரி ரேகா, நீ சொன்னதுல ஏதோ விஷயம் இருக்கு, எனக்கு தான் புரியல. கீதா, இதுல கையெழுத்து போடுறி. இடியட். ஓ, நீதானே கீதா? சாரி, தெரியாம. நோ நோ நோ, உன்னை பாட்டதான் வந்தேன். இந்த பார், நீ தெளிச்ச என் கூட என் ஷர்ட்ல அழகான டிசைனா விழுந்திருக்கு. போங்க சிவா, இவ்வளவு பேர் முன்னாடி பாட எனக்கு வெக்கமா இருக்கு. சாந்தே, இவ்வளவு பேர் முன்னாடி பாடுறதுக்கு வெக்கமா இருக்குன்றிய? இவ்வளவு பேர் முன்னாடி கல்லடி வாங்கி பேண்ட் சட்டைய கிழிச்சிட்டு ஓனா எவ்வளவு வெக்கமா இருக்கும்? தயவு செய்து யோசிச்சு பாரு. நீ நம்ம சிவா தானே, பாடு. ஏய், இவ்வளவு தூரம் கேக்குறாருல்ல. சாந்தே, நீங்க பாடுங்க, நாங்க ஜாயின் பண்ணிக்கிறோம். கீதா கூட பாடும். பாடுறீங்களா? மனம் பாடிட நினைக்கிறதே வார்த்தையே. அது மௌனத்தில் இருக்கிறதே, வாவா இங்கே. பொது மேடையில் விடு கதையே பாடுங்களே. மனம் பாடிட நினைக்கிறதே வார்த்தை எங்கே. அது மௌனத்தில் இருக்கிறதே, வாவா இங்கே. Thank you.
ஒவ்வொருத்தரும் வேற வேற ரூட்ல பஸ் சொல்றியா இல்ல வாழ்க்கையை சொல்றியா? வாழ்க்கையை பத்தி பேசாதீங்கடா, நினைச்சாலே பயமா இருக்கு. நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க போகுதோ. போடுங்கய்யா. ஐயா, எதிர்காலத்தை சரியா சொல்லிட்டேன், போய் என்னடா எஜமா. உனக்கு தான் நான் எஜமானா இருக்க முடியும். ஏயா, இந்த உடம்ப வச்சுக்கிட்டு எங்கேயாவது வேலை செஞ்சு பழைய கூடாதா? நீ எங்கயா வேலை கிடைக்குது? உங்களை மாதிரி படிச்சவங்களே வேலைக்காக அல்லாடுறப்ப நாங்க பிச்சை எடுக்காம என்னயா பண்றது? இந்த 10 ரூபாய் நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. யார் யார் எந்தெந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க போறோமோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நமக்கு நல்லபடியா அமையும். எது பஸ் ஸ்டாண்டா? உனக்கு எப்பவுமே கிண்டல் தான் சிவா. நமக்கு நல்லபடியா வாழ்க்கை அமையதான் போகுது. நம்ம பெரிய பொசிஷனுக்கு வந்து ஒருத்தர் மீட் பண்ணிக்க தான் போறோம். அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. சிவா ஏன் போல? உன் பஸ் தான் போகுது. அது ஏன் பஸ் இல்ல, கவர்மெண்ட் பஸ். அடுத்த பஸ்ல போறேன், கூட்டமா இருக்குல்ல. எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் படியில தொத்திக்கிட்டு போவ? ஸ்டூடண்ட்ங்கிற தைரியம் இருந்துச்சு, இன்னைக்கு தான் அந்த லைசன்ஸ் போயிடுச்சு. நம்ம எத்தனை மணி ஆனாலும் இங்கேயே தான் நின்னு பேசிட்டு இருக்க போறோம். பிரிய போற இந்த நேரத்துல மனசுல இருக்க எல்லாத்தையும் சொல்லிட்டமாங்கிற தயக்கம் தான் காரணம். அதுக்காக இங்கே நிக்க முடியுமா? அதனால நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். என்ன திட்டம்? வர நவம்பர் மாசம் இதே தேதி நம்ம எல்லாரும் நம்ம காலேஜ்ல மீட் பண்றோம். நம்ம எல்லார் கனவுகளை நிறைவேறிச்சா இல்ல யார் யார் எப்படி இருக்கணும் அன்னைக்கு பேசிக்கிறோம். நல்ல ஐடியா. யாரும் மறந்துடாதீங்க சாந்தி, நீ தான் மறந்துட போற. நானா? நவம்பர் மாசத்துக்காக நான் காத்துட்டு இருக்கேன். நிச்சயமா நம்ம கனவுல நிறைவேறி அன்னைக்கு நல்ல பொசிஷன்ல இருக்க போறோம். பஸ் வந்துருச்சு, நான் வர்றேன். மறந்துடாதீங்க, வர நவம்பர் மாசம் இதே தேதி. சியோ, வர நவம்பர் மாசம் இதே தேதி கொடுங்க. யோ, புள்ளையா புள்ளையா கோல் ஸ்டாப்பிங். டிரைவருங்களே, எங்கே வண்டி எடுத்தாங்க? காய்கறி கடல் குடியிருமன் மாரி சார்,
நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏத்திட்டு வந்துறீங்க. இத வச்சதுக்கு ஏதோ பெருசா ஆஃப் ஆன்லாம் சொல்றீங்க. என்ன சார் இது? மாரி சார், சேகர் நம்ம பழைய ஃப்ரெண்ட். சேகர் மாரி சாருக்கு பெரிய இடத்து கனெக்ஷன்லாம் இருக்கு. அதான் பார்த்தாலே தெரியுது. வணக்கம் சார். சேகர் சார், நைட் ஷோ சினிமாவுக்கு போலாமா? சேகர் சாரா, என்னடா புது மரியாதை? நீங்க காலேஜுக்கு போய் டிகிரி எல்லாம் வாங்கி முடிச்சிட்டீங்க. உங்களை பழையபடி வாடா போடான்னு கூப்பிட முடியுமா? அச்சா, அப்படி கூப்பிட்டா தான் எனக்கு சந்தோஷமே. சேகர் ஆத்தா திட்டுன்னு வீட்டுல இருந்துடாத, தியேட்டருக்கு வந்துரு. சரி சரி, தியேட்டர்ல பாப்போம். மாரி சார் கூட எடுத்தாச்சு. ஏண்டா உங்க ஃப்ரெண்ட் என்ன சைனால பாம்பு பிடிச்சிட்டு இருந்தாரா? முறப்பா போறாரு. தாயம்மா ஒன்னாம் தேதி கணக்கு தீத்துறேன். இவர் கவர்மெண்ட்ல பெரிய கவர்னர், ஒன்னாம் தேதி ஆனதும் கடனை தீத்துறாரு. தெமணிகண்டா இவர் காட்டுக்கல காட்டு. பாயா தின்ன வைக்க ஒழுங்கா காசு தர முடியல. இதுல சைட்டு வேற சைட்டு. அத்தா காய்கறி எல்லாம் வாங்கி வந்துட்டேன். டேய் சேகர் கொஞ்சம் நில்லடா. டேய் உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்னத்தா இதெல்லாம் செய்யணுங்கிறதுக்காகவா உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன்? அனாதையா இருந்த என்ன இந்த மெஸ் நடத்தி தானே படிக்க வச்சேன். உனக்காக நான் இது கூட செய்யக்கூடாதா? ஏய் நான் இருக்கிற வரைக்கும் அனாதைன்னு சொன்னே எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். எனக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவேன் தெரியுமில்ல? எல்லா பைய சாப்பாட்டுலயும் காட்டிடுவேன். சேகர் உன் தங்கச்சி கிட்ட இருந்து கடதாசி வந்திருக்கு, படிச்சு சொல்லுப்பா. அது குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா? உடனே உன்ன புறப்பட்டு வர சொல்லிருக்கு. நானும் வரவா, போயிட்டு வந்து. நான் மட்டும் போறேன். என் வயித்துல பிறந்தவ குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே நீ பதறியே. இதான்ப்பா நமக்குள்ள சொந்தம். இந்த ஒரு தடவை நீ அனாதன் மட்டும் சொல்லாதப்பா. பாவி, என் வாழ்க்கை கெடுத்தியே, நீ நல்லா இருப்பியா? உனக்கு ரெண்டாம் தரமா வாழ்த்தப்பட்டு என்ன சுகத்தை கண்ட? நான் சொல்லியிருந்தா மைசூர் அரண்மனையே என் பேர் எழுதி வைக்க யூனியன் நானுங்களே. அது எல்லாம் விட்டுட்டு ஓம் பின்னாடி வந்த பாரு, எனக்கு இது வேணும். அக்கா சும்மா இரு, ஏன் கத்துற? உனக்கு எங்க என் நிலைமை புரிய போகுது? சொத்துதான் போச்சு, ஆளை பாரு. இந்த வலிப்பு வந்த ஆளை என் புருஷன் வழி சொல்லிக்க முடியுமா? அக்கா மாமாவோட சொத்து போயிருக்கலாம், ஆனா உனக்காக ஒரு பெரிய சொத்து வச்சிருக்காரு தெரியுமா? நீ என்னடா சொல்ற? மாமாவோட முதல் தாரத்து பொண்ணு நம்ம சாந்தியை தான் சொல்ற. அவன் சுத்தாக்க முடியுமா? என்னக்கா நம்ம பரம்பரையில பிறந்துட்டு உனக்கு இப்படி ஒரு சந்தேகம் வரலாமா? எல்லாத்துக்கும் நான் இருக்கேன், நீ கவலைப்படாத. டேய் சொத்து வருதுடா. வாமா சாந்தி, எங்கம்மா போயிட்டு வர? வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டு வர மாமா. நான் ஒருத்தர் இருக்கும் பொழுது நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு தான் இந்த குடும்பத்தை காப்பாத்துற அவசியம் இல்லம்மா. நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், உனக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்கோம். என் கல்யாணத்துக்கு இப்ப என்னம்மா அவசரம்? அது இல்லம்மா, இப்ப இருந்து பாக்க ஆரம்பிச்சாதான் ஒரு நல்ல மாப்பிள்ளையே கிடைக்கும். போமா, போய் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா, போட்டோ எடுக்கணும். போமா போ. கொஞ்சம் சரிமா? அப்படிதான் 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 கரெக்ட் கரெக்ட். கொஞ்சம் வைக்கப்பட்ட மாதிரி இதா. ஓகே ஓகே ஓகே, அப்படியே இருமா. இதோ வந்துட்டேன். சாந்தி கொஞ்சம் எப்படி வந்துருமா? சாந்திமா இந்த காலை தூக்கி இந்த கல்லு மேல வச்சு, இந்த கையை தூக்கி இப்படி தலையில வச்சு, இப்படி ஒரு போஸ் கொடுமா. ஏ மாமா உண்மையிலேயே என்ன எதுக்காக போட்டோ எடுக்கிறீங்க? என்னம்மா நீ என்ன மாமா மாமான்னு கூப்பிடுறிய தவிர என்ன நம்பவே மாட்டேங்கிற. சரி சரி அந்த போஸ் வேண்டாம், அதான் அவனுங்களே நேரடியா பாத்துக்க. உன்னை பொண்ணு பார்க்க வருவானுங்கல்ல, அத சொன்னம்மா. சரி சரி நீ போய் அப்பாவுக்கு சாப்பாடு போடுமா போ. ஏண்டா சாந்தி நம்ம வழிக்கு வருவாளா? நான் எழுத்து படிச்சிருக்கா, இங்கிலீஷ் எல்லாம் வர பேசுறா. அக்கா இங்கிலீஷ்ல பேசினா மார்க்கெட்ல டபுள் ரேட், நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கீதா இங்க வாமா. இதோ வந்துட்டேன்ப்பா. கீதா உனக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்கம்மா, இதுதான் மாப்பிள்ளையோட போட்டோ. பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லுமா, நீங்களே பார்த்து முடிவு பண்ணா சரிப்பா. மாப்பிள்ள பாக்குறதுக்கு லட்சணமா இருக்காரு, நல்ல வேலையில இருக்காரு, வரதட்சணை தான் கொஞ்சம் அதிகமா கேக்குறாங்க. ஏன்பா வரதட்சணைன்னா என்னப்பா? உன் கல்யாணத்தப்ப தெரிஞ்சுக்குவேன், முதல்ல விளையாடு. ஆபீஸ்ல லோன் போட்டுக்கலாம், நீ என்னம்மா சொல்ற? உங்க இஷ்டம்ப்பா. அப்போ அடுத்த வாரமே பொண்ணு பார்க்க வர சொல்லிடுங்க. ஐயா ஒரு காய் பழுத்துருச்சு, நான் விரும்புற மாதிரி தான் என்னோட வாழ்க்கையை அமைச்சுக்க போறேன். இனிமே ஏதாவது பேசினே அரைஞ்சு பல்லுகள்லாம் உதுத்துருவேன். பாருடி என் தலைய பாரு. உனக்கு வழக்கு விழுந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு 35 வயசு ஆகுது, உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கலன்ற வைராக்கியத்துல இருக்கேன். இவ்வளவு முடி போனதுக்கு அப்புறமும் என்ன பார்த்து ஏட்டிக்கு போட்டி பேசுறியா நீ? நீ கல்யாணம் பண்ணிக்கையே, நானா வேண்டாங்கிற?
தங்கச்சியான உனக்கு கல்யாணம் பண்ணாம நான் பண்ணிக்கிட்டா ஊர் என்ன பத்தி என்ன பேசும்? ஊரை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. நாலு எழுத்து படிச்சுட்டேங்கிற திமிரல பேசுற நீ. நாலு எழுத்துல ரெண்டு எழுத்து தான் படிச்சிருக்கேன். பிஏ. அம்மா, அவளோட என்னடா தகராறு? இந்த மாப்பிள்ளைக்கெல்லாம் என்னமா குறைச்சல்? எல்லாத்தையும் தூக்கி போட்டா. இவளை கல்யாணம் பண்ணிக்க என்ன கண்டிஷன் தெரியுமா? நானே சொல்றேன், என்ன கல்யாணம் பண்ணிக்க வரவரு வரதட்சணையில ஒரு பைசா வாங்க கூடாது. என்ன மட்டும் நேசிக்கிறவரா இருக்கணும். அவருக்கு இயற்கை ரசிக்க தெரிஞ்சிருக்கணும். கவிதை எழுத தெரியாட்டியும் அதை பாராட்டமாவது தெரிஞ்சிருக்கணும். அவ்வளவுதான். பாத்தியாமா, இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைப்பானா? கிடைக்க மாட்டான்ப்பா. அப்ப அவ கல்யாணம் நடக்காதுப்பா. அப்போ என் கல்யாணம்? அதுவும் நடக்காதுப்பா. ஐயோ ஐயோ. அப்பா விபூதி கொடுங்கப்பா. என்னப்பா படுத்துக்கிட்ட பூஜை பண்றீங்க? பூஜை இல்லடா, இது பார்வை. உங்க அம்மா ஓடு உடஞ்சு போயிருக்குன்னு சொன்னா அதுதான் படுத்துக்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்கேன். அது போட்டோம், காலேஜ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது என்ன பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு எங்க கிளம்பிட்ட? வேலையை தேடிதான்ப்பா. தெரு தெருவா நிக்க போற? வேலையை தேடுறவங்க எல்லாம் தெரு தெருவா மட்டும் நிக்கிறது இல்ல, பூஜை ரூம்லயும் உட்கார்ந்து இருக்காங்க. குத்தி காட்டுறியா? உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் என் வேலைய பாரு. எது கல்யாணம் பண்ணி வைக்கிற தரகர் தொழிலையா? என்னடா சிரிக்கிற? அப்பா ஏகப்பட்ட பொய்ய சொல்லித்தானே ஒரு கல்யாணத்தை முடிப்பீங்க. ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு பெரியவங்க சொல்லி இருக்காங்க. அப்ப என்னையும் பொய் சொல்ல சொல்றீங்களா? அடே, இந்த உலகத்துல பொய் சொல்லாம எந்த காரியமும் நடக்காது. ஒரு நல்ல காரியத்துக்கு பொய் சொல்றதுனால தப்பே இல்லை. நான் நிறைய சொல்லிட்டேன், இப்ப எனக்கு அசந்து போச்சு. அந்த வேலையை நீ ஆரம்பி. இந்தா இந்த பைய புடி, தினம் அஞ்சு பத்து கிடைக்கும். இத நீங்க நான் அஞ்சாவது ஆறாவது படிச்சிருக்கும் போதே செஞ்சிருக்கலாம். டிகிரியை முடிச்சுட்டு என்னால தரகர் வேலை எல்லாம் பண்ண முடியாது. எனக்குன்னு ஒரு எய்ம் இருக்கு, கூடிய சீக்கிரம் எனக்கு வேலை கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு ரெஸ்ட், நீங்க விரும்புற ரெஸ்ட். என்ன வாழ்த்தி அனுப்புங்கப்பா. எஸ் கமின். குட் மார்னிங் சார். டேக் யூ சீட். தேங்க் யூ. இன்டர்வியூ ஆரம்பிக்கலாமா? எஸ் சார். ராஜா, தமிழ்ல சில கேள்விகள். கண்ணனை பார்க்க குசேலாரு எதை எடுத்துக்கிட்டு போனாரு? அவள் பாதையோரமா கிடந்த முல்லைக்கு எதை தந்தான் பாரி? தேர். குகருக்கு ராம என்ன தந்தான்? ஐந்து கிராமங்கள். அதியமானுக்கு அவை என்ன தந்தா? சாவியவராம காப்பாத்திர நெல்லிக்கணிய. இப்படி எல்லோரும் எல்லாருக்கும் கொடுத்திருக்காங்களே, உனக்கு வேலை கொடுக்க போற எனக்கு நீ என்ன கொடுக்க போற? உனக்கு தர்றதுக்கு எங்கிட்ட உதய தவிர வேற எதுவும் இல்ல. ஹாய் இன்ஸ்பெக்டர், நான் ஷர்மா பேசுறேன். நீங்க உடனே இங்க புறப்பட்டு வரணும். எங்க வீட்டுல ஒரு கொலை நடக்க போகுது. தடுக்கலான்னு தான் பாக்குறேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை. பஞ்சாயத்து பேச ரெண்டு பேரும் இங்க வரவழைச்சிருக்கேன். ஆனா புருஷன் சரிப்பட்டு வரமாட்டேங்கிறான். நீங்க உடனே புறப்பட்டு வந்தா ஒரு கொலையை தடுக்கலாம், இல்ல எஃப்ஐஆர் ரெடி பண்ணிக்கலாம். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு மாதிரி. சம்பந்தம், உன் பொண்டாட்டி மேல எனக்கு ரொம்ப நாளா ஒரு கண்ணு. இல்ல இல்ல, ரெண்டு கண்ணும். அது உனக்கும் தெரியும். நீ என்னை எதிர்க்க பாக்குற முடியுமா? முடியாது. ஏன்னா நீ சம்பந்தம், நான் ஷர்மா. உன் பொண்டாட்டி மேல நான் உயிரையே வச்சிருந்தேன். ஆனா அவ என்ன அவமானப்படுத்திட்டா. இப்ப நான் அவளை கற்பழிக்க போறேன். என்ன செஞ்சிருவா? மூணு முடிச்சு போட்டு நீ ஏற்படுத்திக்கிட்ட சம்பந்தத்தை நான் ஒரே முடிச்ச அவுத்து எனக்காக்கிக்க போறேன். புரியல? நான் நாடா முடிச்ச சொன்னேன். வேதங்களோட தர்மப்படி, மதத்தோட சட்டப்படி பொண்டாட்டியோட கற்பை காப்பாத்துறது ஒரு கணவனோட தர்மம், வீரம் எல்லாமே. இந்த கத்தி எங்க? உன் வீரத்தை கொஞ்சம் காட்டு பாப்போம். ஹாய் இன்ஸ்பெக்டர். வாங்க இன்ஸ்பெக்டர். பாத்தீங்களா, கொலை பண்ணிட்டான். தடுக்கலாம் தான் நினைச்சேன்,
ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. மத்த வேலையை கவனிங்க. மாரி, வீட்ல கொலை நடந்துருச்சு. சரி, ஹோமத்துக்கு ஏற்பாடு பண்ணு. தெய்வமே, 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 வீட்ல கொலை. ஆமா காசி, இருக்கிறதெல்லாம் நமக்கு கிடைக்கணும். நமக்கு கிடைக்காதது இருக்க கூடாது. என்ன நான் சொல்றது? தெய்வமே, இது உங்களுக்கு கிடைக்கணும். தெய்வத்துக்கு என்னுடைய அன்பு காணிக்க. என்ன சாப்பிடுற? என்னத்தை சாப்பிட போறேன்? எப்போ நீங்க தர ரம்முதான். இன்னைக்கு ஸ்காட்ச் ஃபாரின் விஸ்கி குடி. என்னங்க திடீர்னு இந்த பூசாரிக்கு கூலியை உயர்த்தி கொடுத்துட்டீங்க? எப்பவும் தந்த காணிக்கை விட இந்த காணிக்கை ஹை கிளாஸ். சோ ஹை கிளாஸ் விஸ்கி. காசி, ஒண்ணுக்கு ஓகேயா? சந்தேகப்பட்டு விஸ்கி திருப்பி வாங்கிடாதீங்க. இந்த விஸ்கி மேல சத்தியமா சொல்றேன், அதுக்கு நான் பொறுப்புங்க. ஏன் காசி, பாத்தா ஃபேமிலி கேர்ள் மாதிரி தெரியுது. ஃபேமிலி கேர்ள் தாங்க, ஃபேமிலி கேர்ளே தான், என்னுடைய ஃபேமிலி கேர்ள் தான். அதனால தான் அவ்வளவு நம்பிக்கையோட சொல்றேன். போட்டோவில் என்னங்க அழகு, அட 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 அட, நேர்ல பாக்கணுங்க. அப்படிங்கிற? ஆமாங்க, விஸ்கில மிதக்கிற ஐஸ் மாதிரி ஒரு மெத மெதப்பு, ஐஸ் கரைஞ்ச விஸ்கி மாதிரி ஒரு குழு குழுப்பு. கண்ணு தூசி விழுந்துருச்சு, கொஞ்சம் ஊதி விடுங்க. சின்ன குழந்தை வாசல் வந்து உட்கார்ந்தது இல்லாம கண்ணு வர ஊதி விடணுமா? போய் மூஞ்ச கழுவி கழுத. ரேகா கண்ணு தூசி விழுந்துருச்சு, கொஞ்சம் ஊதி விடுடே பிளீஸ். வாடி கூட்டத்துல கூட நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தா அவங்க கண்ணை வச்சு, அதாவது பார்வையை வச்சு கண்டுபிடிச்சிடலான்னு அர்த்தம். அப்போ சாந்தி கண்ணை இவ்வளவு கிட்டக பாத்துருக்கிய, ஆயிரம் பேர் இருந்தாலும் அவளை தெரிஞ்சுக்குவியா? ஆயிரம் பேர் என்ன, ஒரு கோடி பேர் இருந்தா கூட அவ பார்வை என்னால கண்டுபிடிக்க முடியும். சாந்தி, சாந்தி, என்னம்மா சாப்பிட்டியா? இன்னும் தூங்கல? மாமா நீ குடிச்சிருக்கியா? ஆமாமா, உன் போட்டோவை காட்டினதுக்கு தெய்வம் விஸ்கி கொடுத்தது. உன்னையே கொடுத்த இன்னும் என்ன என்ன தரும்? உண்மையிலேயே இனிமேதான் உனக்கு நான் மாமாவை மாற போறேன். நான் அன்னைக்கு உன்னை போட்டோ எடுத்தப்போ நீ என்ன சந்தேகப்பட்டிய, நீ சந்தேகப்பட்டது கரெக்ட். உன்னை நான் தொழில ஈடுபடுத்த போறேன். என்னடா சொன்ன அக்கா? அவ என்ன அரைஞ்சானு பாக்குறியா? இல்ல அக்கா, இப்பதான் அவ இன்னும் ராம்பளிய தொட ஆரம்பிச்சிருக்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிக்க நினைக்கிறேன், உனக்கு வெக்கமா இல்ல? என்னடி வெக்கம், உன் அப்பா என் வாழ்க்கை அழிக்கல, என்ன ரெண்டாம் தரமா கட்டிக்கிட்டு எனக்கு என்னடி சுகத்தை கொடுத்தா? நாங்க சொல்றபடி நீ கேட்டுதான் ஆகணும். என்னையே நான் அழிச்சுக்கிட்டாலும் அழிச்சுக்குவேன, தவிர நீங்க சொல்றபடி நான் கேட்க மாட்டேன். மூட்டை பூச்சி மருந்து உனக்காக ரெடியா வச்சிருக்கேன், நீ குடிக்கிறதோட இல்லாம உங்க அப்பனுக்கும் கொடு. ஐயோ, அவர் பேட்ட என் தாலி பாக்கியா? தாலிய பத்தி நீ பேசுக சித்தி. சாந்தி, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, நீ போயிட்ட உங்க அப்பனும் போக வேண்டியதுதான். இல்ல, என் அப்பாவுக்காக நான் வாழ்ந்தே தீரணும். இந்த வீட்டை விட்டு வெளியே போய் நானும் என் அப்பாவும் வாழ்ந்துக்கிறோம், கூடிய சீக்கிரம் நாங்க போயிடுவோம். என்னடா வீட்டை விட்டு வெளியே போறேன்ற? போகட்டும், வீட்டுல நான் ஒருத்தன் தான் பிளான் பண்றேன், வெளியில போனா எல்லா பயலும் பிளான் பண்ணுவான். அக்கா,
சாந்தியை நான் அவளை சுலபமா விட்டுட மாட்டேன். தங்க கிளிய எந்த குண்டும் தப்பிக்க விட்டுடாது. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஏக்கா, சாமி கும்பிடுறப்ப ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டு தியாகு உனக்கு ஏத்த மாப்பிள்ளையா இருப்பான், போய் பாப்போமா? போய் பாப்போம். ஆனா நான் தான் கல்யாணம் பண்ணணும் அவருக்கு தெரியக்கூடாது. ஏன் கண்டிஷன் கொடுத்து வந்தா ஓகே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு இந்த சாமி வேண்டிக்க. பொண்ணு மாப்பிள்ளைய போய் பாக்குற காலமா மாறி போயிடுச்சு, எல்லாம் நேரம் தான். வா. யார் நீங்க? வணக்கம்மா. வணக்கம். நான் தியாகோட ஃப்ரெண்டு, அவனை பாக்கணும். உட்காருங்க, வர சொல்றேன். வாமா. தியாகு, தியாகு உட்காருமா. பாத்தியா, வீட்டுல எங்க பார்த்தாலும் தபேலா, பியானோ, கிட்டார். சோ தியாகுக்கு இசை பிடிக்கும், மகா கவி பாரதியார் கவிதைகள். சோ தியாகுக்கு கவிதையும் பிடிக்கும், அதனால தியாகு தான் உன் கணவன். ஓகே. வாடா, எப்படி இருக்க? பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஆமா, இது யாரும் உன் பொண்டாட்டியா? என் சொந்த தங்கடா, பேர் ரேகா. ஹலோ ரேகா. சின்ன வயசுல உன் அண்ணன் நானும் ஒன்னாவே படிச்சோம். படிக்கிற காலத்துல ரொம்ப விஷயமா இருப்போம். தமிழ் கிளாஸ் பிடிக்காது, தமிழ் ஆச்சார் உட்கார நாற்காலில முள்ளெல்லாம் வச்சிருக்கோம். சின்ன வயசு, தமிழோட அருமை தெரியாத வயசு. ஏன் சார், வீடு பூரா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா இருக்கே, இசைனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இசையாவது கத்திரிக்காவது. நான் ஆபீஸ்ல வேலை செய்யறதோட சைல வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குறேன். ஒரு மியூசிக் டீச்சருக்கு பணம் கொடுத்தேன், அவரால் பணத்தை திருப்பி தர முடியல, அதான் இதெல்லாம் தள்ளிட்டு விட்டேன். என்ன பிரயோஜனம்? இந்த கிட்டாரை பியா தட்டி காமிச்சு எங்க அக்கா பையனுக்கு விளையாட்டு காட்டுவேன். இந்த பியோனா உடைச்சு அடுப்புல வைக்கலாம்னா எங்க வீட்டுல விறகடுப்பு இல்ல, கேஸ் தான் பெஸ்ட். பெரிய வயசு, பணத்தோட அருமை தெரிஞ்ச வயசு. சனியில இப்படி டேபிள் எல்லாம் வெடிக்கிறது தொடர்ந்துட்டீங்க, உன்னை வளர்த்த ஆளாக்குறதுக்குள்ள எனக்கு உயிர் போய் உயிர் வந்துடும். சனிய, என்னமா தேடுற? அதை எடுத்து போட பேப்பர் வேணும்பா. இது ஏதோ ஆபீஸ்ல கொடுத்தாங்க, வேஸ்டா தான் இருக்கு, வேணுங்கிறதுக்கு வச்சுக்கோ. ரேகா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? மிஸ்டர் ராஜா, சமீபத்துல பேப்பர்ல அடிபடுற முக்கியமான ஊழல் விஷயம் எது? இப்போ நம்ம நாட்டில் யாரோ லஞ்சம் வாங்கிட்டதா பேசப்படுற? வெரி குட். இதுல இருந்து என்ன தெரியுது? பெரிய இடங்கள்லயும் ஊழல் இருக்குன்னு. சரியான பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க. அவ்வளவு பெரிய இடங்கள்லயே ஊழல் இருக்கிறப்போ சின்ன இடம் நான் ஊழல் பண்ணா தப்பா? ஒரு 20,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். என்ன யோசிக்கிறீங்க? இது ஆபீஸ் பேர ஊழல், தட்ஸ் ஆல். சொன்ன கேளுங்க சார், தொந்தரவு பண்ணாதீங்க. இன்ஜினை கழட்டி வேலை செய்யணும், ரெண்டு ஆள் எல்லாம் வேலை செய்ய முடியாது. சார் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வாங்க, போங்க. என்னப்பா இது, அர்ஜென்டா வேணும்னு சொல்றேன் சார். ஆள் இல்ல சார், நான் என்ன பண்றது? முடியாது சார், தொந்தரவு பண்ணாதீங்க, போயிட்டு வாங்க சார். நான் இருக்கேன் சார். எதுக்கு எடுபடி வேலை செய்வா? பாத்த படிச்ச பையன் மாதிரி இருக்க. இல்ல சார், நான் படிக்கவே இல்ல. எங்க வீட்டுல என்ன படிக்க சொன்னாங்க, படிப்பை ஏறல சார். சரி, ஏதாவது ஒரு சின்ன வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா. அது சரி, வெள்ளையும் செல்லையுமா ட்ரெஸ் போட்டிருக்கிய? இது அழுக்கு ட்ரெஸ் போடுற தொழிலுப்பா. என்னப்பா இது, என் ட்ரெஸ் கூட அழுக்காயிடுச்சு. என்னப்பா இது, இன்னைக்கு முடிவு தெரிஞ்சாகணும். எதை பத்தி? டேய் சிவா, என் தொழில நீ ஏத்துக்க முடியுமா முடியாதா? ஒரு நாள் நான் தலைவராக மாட்டேன். அப்பா
இந்த வயசான காலத்துல அவர் சிரமப்படுவாரு, நீ ஊரை சுத்திட்டு வருவியா? நான் ஒன்னும் சும்மா ஊரை சுத்தல, வேலைக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதான் கிடைக்காதுன்னு தெரியுதுல்ல. இப்ப என்ன என்ன செய்ய சொல்றீங்க? நீங்க சிரமப்படுறதுக்கு நான் ஒன்னும் செய்ய முடியாது. நான் இருக்கிறது சிரமமா இருந்தா என்னையா பத்திங்க? என்னடா சொன்ன? ஆமாமா, எத்தனையோ அப்பா உங்க தான் பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை வாங்கி தர்றப்போ உன் புருஷனால எனக்கு தலைவர் வேலை தானே வாங்கி தர முடியுது. ஓஹோ, உன் புருஷன் பேசுறியா? இந்த தரவர் தொழில் செஞ்சுதான் உன இவ்வளவு தூரம் படிக்க வச்சாரு. பெருசா கிழிச்சிட்டாரு. நானா படிச்சா நானா கஷ்டப்படுறேன். அந்த ஆள் அடிக்கடி என்ன தொந்தரவு பண்ண சொல்லாத. டேய் சிவா, நிறுத்துடா. இன்னையோட உனக்கு எனக்கு உள்ள பந்து அத்து போச்சு. என்னங்க கண்ணை திறந்து பாருங்களேன். ஐயோ அட பாவி, ஹிய புருஷனை பண்ணிட்டியடா, ஹிய மஞ்ச குங்குமத்தை அழிச்சிட்டியடா. நீ நல்லா இருப்பியா? நல்லா இருப்பியா? நல்லா இருப்பியா? ஐயோ 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 ஐயோ. டேய் சிவா, என்னடா அலறற? கனவுல வேலை கிடைச்சு போச்சா? அப்பா நீங்க நல்லா இருக்கீங்களாப்பா? என்னது, என்ன அமெரிக்காவில இருந்து வந்த மாதிரி குச்சல விசாரிக்கிற? அப்பா நீங்க இன்னில இருந்து வேலைக்கு போக வேண்டாம்ப்பா. தனியா தெருவ சுத்துறதுக்கு போர் அடிக்குதா உனக்கு? அப்பா நீங்க வீட்லயே ரெஸ்ட் எடுங்க. பூவாவுக்கு என்ன பண்றது? உங்க தொழில நான் ஏத்துக்கிறேன்ப்பா. இன்னில இருந்து நான் சிவா பிஏ இல்ல, கல்யாண தரகர் சிவா. பைய இப்படி கொடுங்கப்பா, கொடுங்கப்பா பைய. அப்பா படிப்பையும் கொடுத்து வேலையும் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நான் குளிச்சிட்டு கிளம்புறப்பா. அம்மா காபி ரெடியா? என்னது பையனுக்கு திடீர்னு ஞானோதயா? கனவுல ஏதோ நடந்திருக்கு. மாப்பிள்ள வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்கடி. மாப்பிள்ள பார்க்க ரொம்ப நல்லா இருக்காருடி. நல்ல மாநேரம். அவர் சிரிப்பு ஒண்ணே போதும், நீ அசந்துருவ. போதும்டி, ரொம்ப வர்ணிக்காதீங்க. அதுக்குள்ள பொறாமையா மாப்பிள்ளைய ரகசியமா பாக்குறியா நீ? பொண்ணு பாக்க வர்றப்ப மாப்பிள்ளைக்கு தெரியாம அவரை பார்த்து ரசிக்கிறதே ஒரு தனி சுகண்டி. வாடி மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்கம்மா. அவர் இன்னும் ஆபீஸ்ல இருந்து காணாம். நீங்க உள்ள போய் உட்காருங்கம்மா, இதோ வந்துடுறேன். வணக்கம். வணக்கம்மா. கும்பகோணம் சானாமானா கதிர்வேல் செட்டியார் தானே? ஆமா. இங்க என் பேரனுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். இது என் வீட்டுக்காரு, அது என் பேரன், அது என் மகன், இது என் மாட்டு பொண்ணு. ஆமா, நீங்க யாருன்னு தெரியலையே. நானா? தாந்தா பங்கஜம். எந்த பங்கஜம்? அப்படின்னா உங்களுக்கு நிறைய பங்கஜம் தெரியுமா? சுமர்ரி, இங்க யாருன்னு? நீங்க மறந்துடலாம், ஆனா நான் மறக்க முடியுமா? 60 வருஷத்துக்கு முன்னே காரைக்கால என்ன பொண்ணு பாக்க வந்தீங்களே, போய் கடுதாசி போடுறேன்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? ஓ, அந்த பங்கஜமா நீங்க? நீங்க நீங்கன்னு சொல்லி மரியாதை கொடுத்து என்ன கொல்லாதீங்க. நான் தபால் வரும் வரும்னு காத்திருந்தேன். இன்னைக்கு கூட தபால்காரனை பாத்துட்டு தான் வர்றேன். என் வாழ்க்கையில மண்ணை போட்டுட்டீங்க. இனிமே எனக்கு ஏது வாழ்க்கை? எப்படி இருந்தாலும் உன்னோட வாழ்க்கை முடிய போற கட்டம் வந்துருச்சு. கவலைப்படாத, என்ன மன்னிச்சிரு பங்கஜம். அடுத்த பறவைன்னு ஒண்ணு இருந்தா நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவோம். நல்ல வேளை, அடுத்த பறவையில நான் தப்பிச்சேன். உங்க ஃபிளாஷ்பேக் கதையை கேட்க நாங்க வந்திருக்கிறோம். சும்மா கிடக்கவே. அம்மா உங்க புருஷன் வரல? இப்ப வந்துருவாருங்க. பொம்பளைங்களை காக்க வச்சு ஏமாத்துறது ஆம்பளைங்க பழக்கம் ஆயிடுச்சு. அம்மா அம்மா அம்மா, குருமூர்த்தி உங்களை எல்லாம் விட்டு போயிட்டாருமா? ஆபீஸ்ல வேலை செய்யிட்டு இருந்தப்போ நெஞ்சு வலி வந்து. நல்ல அதிர்ஷ்டக்காரம் பண்ணு. சம்பந்தம் பேச வர்றே சம்பந்தத்தை அழுந்திருச்சு. ஜன்னல் வழியா திருட்டுத்தனமா பார்த்து சத்தம் போட்டு அடக்கம் இல்லாம சிரிக்கும் போதே நினைச்சேன், இதுக்கெல்லாம் எங்க நல்ல வாழ்க்கை அமைய போகுது. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் வாழ்த்துறேன். ஆண்டவன் ஒரு கதவை மூணா இன்னொரு கதவை தரப்பான்னு சொல்லுவாங்க, அது உன் விஷயத்துல பலிச்சிருக்கு. உன்னை விட்டு உங்க அப்பா போயிட்டாலும் உனக்கு அவருடைய வேலை கிடைச்சிருக்கு, அதை நினைச்சு நீ ரொம்ப சந்தோஷப்படணும். Anyway, you may go to your seat. Best of luck. Thank you, sir.
பாமா, இன்னைக்குதான் வேலைக்கு சேர்ந்தியா? இந்த ஆபீஸ்ல நான் வச்சதுதான் சட்டம். என்ன என் பலம் அப்படி. உங்க அப்பா கூட என்கிட்ட கைகட்டி நின்னுதான் பேசுவாரு. ஆமா, உன் பேர் என்ன? கீதா. கீதா, ஐ லைக் தட் நேம் வெரி மச். ஆமா, யாரோ உன்னை பொண்ணு பார்க்க வர்றப்பதானே உங்க அப்பா இறந்துட்டாரு? கல்யாணம் நின்னுடுச்சா? இத பத்தி ஊரு பூரா பேசுவானுங்களே. ஊருக்கு வேற என்ன வேலை? ஆமா, இனிமே உன்னை எவன் கல்யாணம் பண்ணிக்க வருவான்னு நினைக்கிற? எனக்கு அத பத்தி கவலை இல்ல. சரி சரி, உன் சீட்டுக்கு போ. அடிக்கடி உன்கிட்ட வரு, உன் வேலையை செக் பண்ண. நாம யாருக்கு என்னடா துரோகம் பண்ணோம்? பசியில் வந்து கேட்டா காசு இல்லாட்டாலும் சோத்தையாவது போடுவோம். ஆண்டவ ஏண்டா நம்ம இப்படி எல்லாம் சோதிக்கிறான்? அத என்ன சாத்தா? என் பேத்திக்கு இருதயம் சரியில்லையா? ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாரா? அத நீ ஒண்ணு கவலைப்படாதா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ உள்ள வா, பேசுவோம். வேலூர்ல போய் தான் ஆபரேஷன் பண்ணணுமா? அதுக்கு பணம் நிறைய செலவாகுமா? இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. இந்த மெஸ் ஒழுங்கா நடந்தா தான் காசு பணம் போட முடியும். பட்ட படிப்பு படிச்ச உடனே சாம்பார் சட்டியை தூக்க வைக்கிறேன்னு நினைக்காம பயங்கரமான வித்தையெல்லாம் கத்து வச்சிருக்கீங்க. எங்க கத்துக்கிட்டீங்க? சைனால கத்துக்கிட்டு பாரு. என்ன சேகர், புல் நேரமும் டைட் ஒர்க்கா? ஆமாண்டா, ஆத்தாவோட பேத்திக்கு உடம்பு சரியில்லையா? இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு ஆத்தா இன்னைக்கு சாயங்காலம் ஊருக்கு போகுது. இனிமே ஆத்தாவோட மெசையும் நான் தான் கவனிச்சுக்கணும். நீ ஊருக்கு போறியா? இல்ல, ஆத்தா மட்டும்தான் போகுது. சரி, நான் வரேன்டா. ஏய், நம்மள தேடி ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு. என்னம்மா? அப்பா, நாம இந்த வீட்டை விட்டு போறோம்ப்பா. வெளியே போய் மானத்தோட வாழ்ந்து நான் உங்களை காப்பாத்துறேன்ப்பா. என்ன மன்னிச்சிருமா, நான் செய்த தப்புக்கு நீ தண்டனையை அனுபவிக்கிறேன். ஆமா, இப்ப நாம எங்க போறோம்? அதான் எனக்கும் தெரியலப்பா. ஆனா நாம எப்படியும் வாழ்ந்துடும் நம்பிக்கை இருக்குப்பா. வாங்க போலாம். ஐயோ 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 ஐயோ, இன்னும் போறேங்கிறீங்களே. ஏயா, என் வாழ்க்கை கெடுத்ததும் இல்லாம பாதையில விட்டுட்டு போறேங்கிறியா? நானும் தோகத்தை விட்டுட மாட்டேன். யோ, எனக்கு ஒரு பதில சொல்லிட்டு போயா? சொல்லியா? என்னம்மா சாந்தி, கீழே விழுந்து கிடக்குற உங்க ஒப்பனை தூக்கி விடுறதுக்கு இன்னொருத்தருடைய உதவி தேவைப்படுது. இதுல எங்கம்மா கிளம்பிட்ட? ப்ளீஸ் மாமா. ஆ, சரி 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 சரி. வீட்டை விட்டு பத்தடி கூட வர முடியல. பாத்தியா இந்த ஊரை எவ்வளவு பெருசு. இதுல எங்க போய் என்னம்மா பண்ணுவ? பேசாம உள்ள போ. போமா, போ போ. ஏண்டா இவ்வளவு துணிச்சலா கிளம்பினவ? இனிமே வீட்டுல தங்குவாளா? அக்கா, நான் அன்னைக்கே சொன்னேன்ல, சாந்தி அவங்க அப்பாவுக்காக எதையும் செய்வான்னு. இன்னைக்கு அவங்க அப்பாவுக்காக வீட்டுக்குள்ள போனவ, நாளைக்கு அதே அப்பாவுக்காக நம்ம வழிக்கு வந்துருவாக்கா. நீ கவலைப்படாத. என்ன சேகர, முருங்கைக்காய் சாம்பார்னா முருங்கைக்காய காணுமா? யோ, மைசூர் போகணும், மைசூராயா இருக்கும். பேசாம சாப்பிடியா? சேகர் சேகர், உங்க ஆத்தா வச்சிருந்த பணத்தை யாரும் எடுத்துக்கிட்டாங்களா? அவங்க ரோட்ல உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க சேகர். என்ன தம்பி, பணத்தை கொடுப்பா? அது என் பேத்தி வைத்திய செலவுக்காக வச்சிருந்தேன். அது இல்லையா, அவன் செத்து போடுவாப்பா. பணத்தை கொடு தம்பி, பணத்தை கொடு.
பணத்தோட ஊருக்கு போற தெரிஞ்சுதான் யாரோ இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. விட்டுடுவோம். சேகர் சார், உங்களை பெயில் எடுத்திருக்காங்க, நீங்க போகலாம். ஏன் சார் இவ்வளவு பெரிய இடத்துல இருந்து பெயிலுக்கு மூவ் பண்ணிருக்காங்க? இந்த கனெக்ஷனை என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா? ஜாமீன்ல எடுத்த நான் யாருன்னு உனக்கு குழப்பமா இருக்குல்ல? நீ அடிச்சிய மாறி என்னோட கையால் தான், அவனோட பாஸ் தான் நான். நில்லு, உன்னை பழி வாங்கறதுக்காக நான் வெளியே கூட்டு வரல, பாராட்ட தான் கூட்டு வந்திருக்கேன். நான் கிட்டவன் தான், பாத்தியா? நான் மேல நிக்கிறேன், நீ கீழே நிக்கிற. நீ மேல வா, மாறி அடிச்ச உன்னை நான் என் கூட சேர்த்துக்கிறேன். மேல வா, உன்னை ஜாமீன்ல எடுத்திருக்கேன், உங்க அம்மாவை குணமாக்க ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்க. மேல வா, உனக்கு இந்த உதவி எல்லாம் இந்த கெட்டவன் தான் செஞ்சிருக்கேன். மேல வா, நீ மேல வரலன்னா கடைசி வரைக்கும் உங்க அம்மா பைத்தியமா தான் இருக்கணும். உனக்கு நல்லதங்கிற பேர் வேணுமா இல்ல அம்மா வேணுமா? பாத்தியா, என்னோட சேரணும்னு நினைச்ச உடனே நீ மேல வந்துட்ட. ரெண்டு பேரோட கையும் சேர்ந்துடுச்சு, என் குருமேடு உன் சுக்கரமேட்டோட சேர்ந்துடுச்சு.
இனிமே உனக்கு அதிர்ஷ்டந்தான். காசி, மாரிக்கு செஞ்சு கொடுத்த எல்லா வசதியும் சேகருக்கு செஞ்சு கொடு. ஏன்னா சேகர் தான் இனி என்னோட ரைட் ஹேண்ட். அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு, கை காலெல்லாம் வெட்டி வெட்டி இழுக்குது. நான் அவர் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன். நீ போய் டாக்டர் கூட்டிட்டு வா சித்தி. சித்தி ப்ளீஸ் சித்தி சித்தி சித்தி. ஹலோ, யாரு? அக்காவா? என்னக்கா என்னது? கிழவனுக்கு சீரியஸா? இந்த விஷயம் சாந்திக்கு தெரியுமா? அக்கா, இந்த மாதிரி ஒரு நேரத்துக்காக தான் நான் எவ்வளவோ காலமா காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இதோ இப்போவே டாக்டர் கூட வரேன். டாக்டர் கூட தெய்வமும் வராரு. தெய்வமே, காணிக்க ரெடி. அப்படியா காசி? சேகர் வந்து அதிர்ஷ்டம் பத்தியா? சேகர் ஒரு நல்ல கிரவுண்ட் வேலைக்கு வருது, நான் போய் பார்த்துட்டு வரேன். வரட்டுமா? நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. வாங்க டாக்டர். அப்பாவை காப்பாத்துங்க ப்ளீஸ். நீ கவலைப்படாதம்மா, அதுக்காக தான் டாக்டரோட வந்திருக்கேன். நீங்க தெய்வம் மாதிரி ப்ளீஸ், என் அப்பாவை வந்து காப்பாத்துங்க. ஒரு நிமிஷம்மா, இவரு ஊர்லயே பெரிய டாக்டர். ஒரு தடவை பேஷண்ட பாக்கணும்னா 500 ரூபாய் ஃபீஸ். இந்த பணத்தை கொடுத்து இவர் இங்க அனுப்பிச்சு வச்சது யாருன்னு உனக்கு தெரியுமாமா? இந்த தெய்வம் தாம்மா. உங்க அப்பாவை காப்பாத்த போற இந்த டாக்டர் தெய்வம்னா, இந்த டாக்டர் இங்க அனுப்பிச்சு வச்ச இவரு தெய்வத்துக்கு தெய்வம் இல்லையாமா? இந்த தெய்வத்துக்கு தெய்வம் ஆசைப்படுறத நிறைவேற்றி வைக்க வேண்டியது உன்னுடைய கடமை இல்லையா? டாக்டர் உங்க அப்பா ரூமுக்குள்ள போனா, நீ தெய்வத்துக்கு தெய்வத்தோட இந்த ரூமுக்குள்ள போய் ஆகும். சித்தி சித்தி, நான் உங்க வயத்துல பொறுத்திருந்தா எனக்கு இப்படி எல்லாம் சேவீங்களா சித்தி? சொல்லுங்க சித்தி. நீங்கள அவங்களோட சேர்ந்து என் அழிக்க பாக்குறீங்களே ப்ளீஸ். அப்பா டாக்டர், நீங்க இந்த ரூமுக்கு போங்க. மாமா, நான் அந்த ரூமுக்கு போறேன். அவன்தான் நமக்கு எதிராக சாராயம் காய்ச்சல் கூட்டத்தோட தலைவன். இவன்தானா? ஆமா. இங்க இருங்க, நான் போறேன். தனியாவா போற? தனியா போவேன் தானே, அவங்க பாஸ் என்ன சேர்த்துக்கிட்டாரு. போயிட்டு வா. என்ன தெரியுதா? தெரியலையே. யாருனே? சர்மாவோட ரைட் ஹேண்ட். திரு சர்மாவோட தொழில போட்டி போடுறவன வெத்தலை பாக்கு போடாமலே வாய சவக்க வைக்க போறேன். பஸ் மோதாம இருக்கிறதுக்கு டிரைவர் பிரேக் போட்டாரா? அதான் நான் உன் மேல மோதிட்டேன். டிராபிக் ஜாம் ஆகாத நாளே கிடையாது. சாந்தி, டிராபிக் ஜாம் ஆனாலும் நீ என் பக்கத்துல இருக்கிறதுனால எனக்கு எரிச்சலே வரல. ஏன் தரகிற? ஒண்ணு பார்க்க போறச்ச சகுனத்தடை மாதிரி டிராபிக் ஜாம எடுத்த என்ன? மெட்ராஸ்ல டிராபிக் ஜாம் ஆகிறதுக்கெல்லாம் சகுனம் பார்த்தேன்னா உங்களுக்கு இந்த பிரிவில கல்யாணம் நடக்காது. ஏற்கனவே எல்லா வயசு இதுல சகுனம் வேற. ஒரு நல்ல பாட்டா பாடிட்டு வாங்க. நீ உன் புருஷனோட பைக்ல போக வேண்டிய வயசு, நான் என் பொண்டாட்டியோட பைக்ல போக வேண்டிய வயசு. உன்னால உனக்கும் சுகம் இல்ல, எனக்கும் சுகம் இல்ல. Thank you.
காதுல கூடு கட்டி வாழ நினைச்சது வண்ண வண்ண குருவிங்கதா இந்த சின்ன சின்ன குருவிங்கதா வானத்துல கூடு கட்டி வாழ நினைச்சது வண்ண வண்ண குருவிங்கதா இந்த சின்ன சின்ன குருவிங்கதா விதி புயலாச்சே சிறகொழிஞ்சாச்சே இனி வாழ்வதற்கு என்ன வழிதான் வானத்துல கூடு கட்டி வாழ நினைச்சது வண்ண வண்ண குருவிங்கதா இந்த சின்ன சின்ன குருவிங்கதா ஒரு கேங்க என இவனோ பாஞ்சு விட்டான் கட்டுப்பாடு காவல் எல்லாம் மீறி விட்டான் இப்ப சட்டத்தைய சட்டதச்சு போட்டுக்கிட்டான் சூழ்நிலையின் சூழ்ச்சியிலே இந்த சேலை விலையாகியதே வாழ்வு நிலை தவறியதா இவர் கொள்கை நியாயத்துக்கு தரகும் துக்கம் இல்ல வானத்துல கூடு கட்டி பாழ நினைச்சது வண்ண வண்ண குருவிங்கதா இந்த சின்ன சின்ன குருவிங்கதா விதி புயலாச்சு சிறகொழிஞ்சாச்சு இனி வாழ்வதற்கு என்ன வழிதான் வந்து விட்டா தப்பு என்ன பாடுபட்டு குடும்பத்தை காப்பாற்றும் இன்று உத்தமிக்கும் சோதனைதான் என்ன சொல்ல இந்த பறவைங்க பலவிதந்தான் கொண்ட கடமைகள் புதுவிதந்தான் பருவங்கள் மாறியதான் செல்லும் துருவங்கள் மாறியதே எண்ணி வந்த லட்சியத்தை எட்டி முடியுமா இன்னும் ஒரு வசந்தம் வந்திடுமா வானத்துல கூடு கட்டி வாழ நினைச்சது வண்ண வண்ண குருவிங்கதா இந்த சின்ன சின்ன குருவிங்கதா விதி புயலாச்சே சிறகொழிஞ்சாச்சே இனி வாழ்வதற்கு என்ன வழிதா இனி வாழ்வதற்கு என்ன வழிதா வாங்க வாங்க நம்ம வாரிசுகிட்ட எப்பேற்பட்ட பொண்ணுகள்லாம் வந்து மாட்டிருக்கான்னு பாருங்க இதுல உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு சொல்லுங்க நான் மாட்டி விட்டுறேன் ஓஹோ இந்த பொண்ணு ரொம்ப பிடிக்குதுப்பா அப்பாவா தெரியாதே இல்ல நீயா என்ன பழையபடியும் பேண்ட் ஷர்ட்டை மாட்டிட்ட தரகர் தொழில விட்டுட்டியா இல்லப்பா தரகர் தொழில நான் விட்டாலும் அது என்ன விடாது போல் இருக்கு சிவாங்கிற பேர் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு கல்யாண தரகருங்கிற பேர் வந்துருச்சு ஆனா சிவாங்கிற பேரை ஞாபகம் வச்சிருக்கிற அஞ்சு பேரை நான் போய் பார்க்க போறேன்பா யார் அந்த அஞ்சு பேரு என்னோட ஒரே குண்ட்ல இருந்தவங்கப்பா அந்த பொண்ணு வருதுடா மீட்டருக்கு மேல காசு கேட்டா தகராறு பண்ணும் கமிஷன் ஆபீஸ் போறேன்னு சொல்லும் பெட்டிஷன் எழுதுறேன் சொல்லும் அதனால வண்டி வராதுன்னு சொல்லிட்டு வண்டி ஷெட்டுக்கு போகுது அதனால மீட்டருக்கு மேல அஞ்சு ரூபாய் தரேன் ஆச்சரியமா இருக்கு நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன் காலேஜ் போகணும் ராஜா இந்த கார் எடுத்து போய் ட்ரெயில் பாத்துவா நானே கேட்கலாம் நினைச்சேன் கார் எடுத்துட்டு காலேஜ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் காலேஜுக்கா எதுக்கு உனக்கு படிப்பே ஏறல நீ இப்ப சரி சரி எடுத்து போயிட்டு வா சரி அண்ணா பாய் தெரியுங்களே தெரியும் தெரியும் அண்ணா சார் ப்ளீஸ் எனக்கு ஒரு அப்படி பர்மிஷன் வேணும்
என்ன கீதா, ரொம்ப சந்தோஷமா இருக்க? மறுபடியும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கா? இல்ல சார், அதை விட சந்தோஷமான ஒரு விஷயம். ஓகே, யூ மே கோ. தேங்க் யூ சார். தாமஸ் சார், இன்னைக்கு நான் யாரையும் மீட் பண்றதா இல்ல சார். சர்மா உங்க ஃபோன்ல இமிடியட்டா காண்டாக்ட் பண்ண சொன்னாரு. ரொம்ப முக்கியமான விஷயமா? அதை விட முக்கியமான விஷயம் இது. சிஸ்டர், நான் போயிட்டு சீக்கிரமா வரேன், அப்பாவை பாத்துங்க. ஏமா காலையில இருந்து என்னமோ மாதிரி இருக்கீங்க. சொன்னா உங்களுக்கு புரியாது, நவம்பர் மாசத்துக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொன்னேன். யார்கிட்ட? சரி போயிட்டு வரேன். ஏகப்பட்ட பேரை வச்சு வேலை வாங்கிக்கிட்டு இருக்கேன், முதலாளியே என்ன கண்ட பயப்படுவாரு. சாந்தி, நீ எப்படிமா இருக்க? என்னோட உண்மை கதையை சொன்னா அது உங்களால தாங்க முடியாது, என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒரு பெரிய ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்டா இருக்கேன். வரவங்க எல்லாம் தங்க வச்சு அவங்கள சந்தோஷமா அனுப்பி வைக்கிற வேலை. நிறைய பேர் வருவாங்க, ஆனா யாரும் நிரந்தரமா தங்கறது இல்ல. ஆமா கீதா, நீ எப்படி இருக்க? எனக்குன்னு நான் நல்லா இருக்கேன். எங்க வீட்டுல என்ன கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நச்சடிக்கிறாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல. நான் வேலைக்கு போறேன்னு சொன்னா கூட நீ சம்பாதிச்சுதான் இந்த குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற அவசியம் இல்லைங்கிறாங்க. சாப்பிட்டு சாப்பிட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் நல்ல வாழ்க்கை அமைஞ்சு சந்தோஷமா இருக்கிறப்போ உங்க சந்தோஷம் என்னால கெட வேண்டாம். நான் கந்தன் டிராவல்ஸ்ல மெக்கானிக்கா இருக்கேன்னு சொல்லி உங்களை எல்லாம் வருத்தப்பட வைக்க விரும்பல. எம்டியா இருக்கேன், டெய்லி 40-50 கார் வரும். நான் ஸ்டார்ட் பண்ண சொன்னாதான் டிரைவர் வண்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவ்வளவு போவேன் எனக்கு. எப்படியோ படிச்ச காலத்துல நம்ம சிரமப்பட்டாலும் நம்ம ஆசைப்பட்டபடி இப்ப நல்லா இருக்கும். ஓகே, கிளம்பலாமா? சிவா, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லவே இல்லையே. விட்டுட்டா, மாட்டி விட்டுட்டா, ஊத்து விட்டுற வேண்டியதுதான். ஃபாரினுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ற கமிஷன் ஏஜென்டா இருக்கேன். ஒன்லி ஹை லெவல் கான்டாக்ட்ஸ் தான், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கமிஷன் ஏஜென்ட். ரேகா, நீ எப்படி இருக்க? எனக்கு எங்க அண்ணன் மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு. நான் சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்கேன், அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு எனக்கு தகுந்த மாப்பிள்ளைய எங்க அண்ணன் தேடிட்டு இருக்காரு. எந்த மாதிரி கண்டிஷன்? ஏ, உங்களுக்கு தெரிஞ்ச மாப்பிள்ள யாராவது இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க, பெரிய இடங்கள்ல பழகுறல்ல, அதனால கேட்டேன். நான் எதிர்பார்க்கிறது ரொம்ப பெரிய இடம். தலகருக்கு எவ்வளவு கமிஷன் தருவீங்க? மாப்பிள்ளைக்கே டவுரிங்கிற கமிஷன் கிடையாது, இதுல தலகருக்கு என்ன கமிஷன்? அப்போ உனக்கு முதல்ல நல்ல தலகர அமையட்டும். இருட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா வீட்டுல என்ன தேடுவாங்க? நான் போனும். எனக்கும் ஏகப்பட்ட என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கு, எல்லாரும் பிஸி, கிளம்புவோமா? சரி, மறுபடியும் நாம எப்ப சந்திக்கிறது? அதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். சிங்கள தேவி நிற்கோர் பாலம் அமைப்போம். லோக்கல்லே ஒழுங்கா ஒரு பாலம் கட்ட முடியல, சிங்கள தீவினருக்கு பாலம் அமைப்பீங்களா? யோ தமிழ்வாதர, உன் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டேன். டமாரஸ் விடவன, என் பையனுக்கு பெண் கிடைத்து விட்டாளா? நன்றி தரகரே, நன்றி. ஆமாம், பெண்ணும் செவிடா. யோ, உன் பையனை கல்யாணம் பண்ணி வச்சு செவிடர் மாநாடு நடத்த போற, பொண்ணு வேற விதையா? அது என்ன விதம்? அங்க வந்து பாரு, தெரியும். தந்தை, ரைட் மியூசிக் போகணும், அதுக்கு பணம் கொடுங்க. செவிடான இவனுக்கு என்ன கேட்கும்? என் மகன் இசை கேட்க செல்லவில்லை, அங்கு வரும் பெண்களை பார்வை நோக்கிட செல்லுகிறான். பார்வை நோக்கிட? இது விளங்கவில்லையா? சைத்தடிக்க செல்லுகிறான். ஓ, அப்படியா? யோ, நீ நாள்ல இருந்து பார்வை நோக்கிட போவானா? உனக்கு பொண்ணு பார்த்தாச்சு? நீங்களும் வரீங்களா? வாங்க போலாம். நானும் வரணுமா? யோ, உனக்கு பொண்ணு பார்த்தாச்சியா? நாளைக்கு அங்க போய் பொண்ணு எது கேட்டாலும் ஆஹா பிரமாதம், புடிச்சிருக்கு, சம்மதம்னு சொன்னா போதும். மழை வராது. என்ன மழை வராதுன்றா? செவிடனிடம் பேசினால் என்ன புரியும்? சரி வாங்க, எழுதி காட்டுறேன்.
ஹலோ புரோக்கர். ஹலோ ப்ரொஃபசர் சார். சிராம் இவர் தான் பொண்ணோட அப்பா, இங்கிலீஷ் வாத்தியாரா இருக்காரு. இது பையன், இவர் பையனோட அப்பா. நைஸ் மீட்டிங். மீட்டிங்கா? ஐயோ, யாம் அரசியல்வாதி இல்லை, தமிழ் வாத்தியார். வாட் மிஸ்டர் புரோக்கர், பையன் தான் செவிடுன்னு அப்பனும் செவிடா இருக்கா? நான் ஏதோ சொன்னா அவர் ஏதோ சொல்றாரு, வாட்ஸ் ஆல் திஸ்? அவர் செவிடு இல்லைங்க, அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவர் தமிழ் வாத்தியார். தமிழ் வாத்தியாரா? தமிழ் என்றால் அவ்வளவு கிண்டலா? உலகத்திலேயே பெரிய மொழி எமது மொழி. இங்கிலீஷ்ல 26 எழுத்து, தமிழ்ல 247 எழுத்து. தமிழ் ஏன் உலகம் பூரா பரவல, இங்கிலீஷ் உலகம் பூரா பரவி இருக்கு? காலரா கூட தான் உடனே உலகம் முழுவதும் பரவி விடுகிறது. அதற்காக அதை உயர்ந்தது என்று சொல்லிவிட முடியுமா? சபா சரியான போட்டி. செக்ஷன் பத்தி தெரியுமா? கம்பரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? பொண்ண பார்க்க வந்தமா, பட்டிமன்றம் நடத்த வந்தமா? துரை முதல்ல பொண்ண வர சொல்லுங்க. ஆங்கிலத்தில் பேசியவுடன் துரை என்று சொல்லிவிடுவீர்களே, அதனால தான் தமிழன் இப்படி இருக்கிறான். என்னதான் சொன்னாலும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் தான். இதை கூட தாங்கள் தமிழில் தான் சொல்லுகிறீர்கள். உங்களுக்கு இங்கிலீஷ் புரியாதேன்னு தான் தமிழ்ல சொன்னேன். என்ன ரோதனையா போச்சு? ஆங்கிலா முதல்ல பொண்ண வர சொல்லியா? ஓ எஸ், கம் ஆன் மை டியர் சைல்ட், சிட் டவுன். பொண்ணுக்கு பாட தெரியுமா? வாட் நான்சென்ஸ், ஊமையாக பொண்ணு எப்படியா பாடம்? சும்மா வாயாசிக்க சொல்லுங்க, இங்க இருந்து சொல்லுங்க. கம் ஆன் மை சைல்ட், சும்மா வாயாச. பிரமாதம் பிரமாதம். பொண்ணோட பேர் என்ன? வாயாச. பிடிச்சிருக்கு, சம்மதம். You may go child. தர எப்படி நம்ம ஐடியா? மாப்பிள்ளைக்கு பொண்ணு ஊமன் தெரியுமா? பொண்ணு பாடுறத ரசிச்சு கேட்டிருந்தாரையா? காலம் பூரா சந்தோஷமா இருப்பாங்க. செவிட்டு பையனுக்கு ஊம பொண்ணு தான், எப்படி என் பாலிசி? You are a great broker. நீ ஒரு உயர்ந்த தரகர். Broker, what a fantastic word. தரகர் என்ன உயர்ந்த வார்த்தை. Broker, தரகர், broker, தரகர். நீங்க அடிச்சுக்கிட்டு என்ன எல்லாம் போடுறீங்க? செவிட்டு பையனையும் ஊம பொண்ணையும் கூட சேர்த்து வச்சுட்டா உங்களை சேர்க்க முடியலையே. மானம் தமிழர்களின் உயிர் மூச்சு. ஆக்சிஜன் தான் உயிர் மூச்சு. தமிழன் கொதித்தெழுந்தால் அவனு உங்களுக்குள்ளே அடிச்சுக்குவானுங்க. யோ, கல்யாணத்துக்கு நாள் பக்கம் எந்திரியா? மாப்பிள போலாமா? பிரமாதம் புடிச்சிருக்கு, சமாதம். ஆண்டவா, கூப்பிட்டீங்களா? யோ, போறியா? சேகர், இப்ப நீ மீட் பண்ண போறவன் நம்ம நாட்டிலே பெரிய கள்ளக்கடத்தல்காரன், வெரி டேஞ்சரஸ் மேன். உன்னை நம்பித்தான் நான் அவ இடத்துக்கே வந்திருக்கேன். பேரம் பேசுறப்ப எதுவும் நடக்கலாம். எது நடந்தால் நான் இருக்கேன். ஹலோ சர்மா, சொன்னபடி கரெக்ட் டைத்துக்கு வந்துட்டீங்க. இது யாரு புதுசா? சேகர், என்னோட ரைட் ஹேண்ட். ஓஹோ, தொழிலுக்கு புதுசா? ஓகே, பணம் எங்க? தங்கம் எங்க? தொழிலுக்கு புதுசுங்கிறத காட்டிட்ட பத்தியா? முதல்ல பணம், பிறகு தங்கம். இதுல பணம் இருக்கு, தங்கம் எங்க? சர்மா என் இடத்த தேடி வந்திருக்காரு, அதுவும் பாதுகாப்பு இல்லாம ஒருத்தர நம்பி வந்திருக்காரு. தங்கத்தை தரணுமான்னு யோசிக்கிறேன். ஓகே, பாதுகாப்பு இல்லாம வந்தது எங்க தப்பு தான், பணம் உங்ககிட்டே இருக்கட்டும். சர்மா போலாமா? Thank you.
வெல்டன் சேகர். சர்மா, சேகருக்கு கண் பார்வை எதுவும் பாதிக்கப்படல. அதிர்ஷ்டவசமா தப்பிச்சுக்கிட்டாரு. பேண்டேஜ் போட சொல்லியிருக்கேன். ஒரு வாரம் பேண்டேஜை கட்டக்கூடாது. குறிப்பா வெளிச்சம் கண்ணில் படக்கூடாது. ஒன் வீக் ரெஸ்ட்ல இருந்தா எல்லாம் சரியாயிடும். பயப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். சேகர், ஒன் வீக் ரெஸ்ட் எடுக்கணுமா? படுக்கையில படுத்துட்டு போர் அடிச்சுட்டு இருக்க வேணாம். நான் உனக்கு ஒரு பெரிய பார்ட்டி தரப்பறேன். என் உயிரை காப்பாத்தினதுக்கும் நீ ரிலாக்ஸ் பண்ணிக்கும் அந்த பார்ட்டி. ரொம்ப பெரிய பார்ட்டி. சாந்தி, வந்திருக்கிறவர் தான் நம்ம தெய்வத்தோட உயிரையே காப்பாத்தினவர். அப்படி காப்பாத்தும் போதுதான் அவருக்கு கண்ணில் அடிபட்டு போச்சு. தான் உயிரையே காப்பாத்தினவருக்கு பெரிய பார்ட்டியா கொடுக்கணும்னு தான் அவரை இப்ப நம்ம தெய்வம் இங்க அழைச்சிட்டு வந்திருக்காரு. வந்திருக்கிற சேகர் தான் இப்ப நம்ம தெய்வத்துக்கு எல்லாமே. சேகரா? மாமா, ப்ளீஸ் வேண்டாம் மாமா. நானும் அவரும் காலேஜ்ல ஒன்ன படிச்சோம். அவருக்கு என்ன குடும்ப பெண்ணா தான் தெரியும். தெரிஞ்சா என்ன, அவரால் தான் உன்னை இப்ப பார்க்க முடியாது இல்ல. சீக்கிரம் வாமா, இல்லைன்னா தெய்வம் கோச்சிக்கும். வாமா. சேகர், மனுஷனுக்கு பார்வை எவ்வளவு முக்கியம் இப்பதான் எனக்கு புரியுது. பளிங்குச்சல மாதிரி ஒரு அழகான பொண்ணு என் முன்னாடி நிக்கிறா. அவ அழகை என்னால ரசிக்க முடியுது. ஆனா உன்னால முடியல பத்தியா? வாமா. வாட் நான்சென்ஸ் மிஸ்டர் சர்மா. என்ன இனிமே இந்த மாதிரி இடத்துக்கு அழைச்சிட்டு வராதிங்க. நான் எவ்வளவோ மாறி இருக்கலாம், ஆனா இந்த விஷயத்துல மாறல. என் மனசுல ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் இடம் உண்டு. இவ்வளவு உன்னால பார்க்க முடிஞ்சதுன்னா உனக்கே ஆசை வந்துடும். கிட்டவாமா சாந்தி. இது அவர் செல்லமா கூப்பிடுற பேரு. என்ன அவங்கவுங்க எப்படி கூப்பிட விரும்புறாங்களோ அப்படியே கூப்பிடலாம். இது இந்த குரல் நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். நீங்க அழைச்சிட்டு வந்த ஆளுக்கு கண்ணுதான் சரியில்லைன்னு நினைச்சேன். அவருக்கு காது கூட சரியில்லைன்னு இப்பதான் தெரியுது. ஏன் குரல்ல எங்கேயோ கேட்டிருக்கார. பாடு
ரூம்ல படுக்க வச்சு டாக்டர் போன் பண்ணி உடனே வர சொல். சரி தெய்வமே. தெய்வமே நீங்க யோசனை பண்றது சரிதான். சாந்திக்கு சேகரை ஏற்கனவே தெரியுமா? அவங்க ரெண்டு பேரும் காலேஜ்ல ஒண்ணா படிச்சவங்களாம். அப்படியா? காசி, சாந்திய பத்தின எந்த உண்மையும் சேகருக்கு தெரியக்கூடாது. கண்ணு சரியாகி அவன் சாந்திய பாக்கணும்னு சொன்னா வேற ஒரு பொண்ண காட்டி இதான் சாந்தின்னு சொல்லிடு. ஓகே, சரி தெய்வமே. இன்னது 1000 ரூபாய் இருக்கு. 1000 ரூபாயா? உட்காருங்க சார். என்ன விட உயரமான இடத்துல உட்கார்ந்து பேச வேண்டிய ஆள் சார் நீங்க. ஆனா உயரமான சேர் இல்ல, அதனால இதுலயே உட்கார்ந்து பேசலாம். நான் ஏன் 1000 ரூபாய் கொடுத்தேன் தெரியுமா? அது என் நல்ல நேரம், உங்களோட பெரிய மனசு. இல்லீங்க, என் தலைய பாத்தீங்களா? முழு மதி ஆட்டம் இருக்கு. ஆனா நான் தைல வியாபாரம் செய்யறவன் இல்ல. இந்தாங்க உங்க 1000 ரூபாய். எனக்கு தைலம் வேண்டாங்க, என் தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள வேணும். அவ ஒரு புது விதமான டைப். அப்படியா? தன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவனுக்கு கவிதையோ இயற்கை அழகையோ ரசிக்க தெரிஞ்சிருக்கணுமா? இந்த 1000 ரூபாய் எனக்கு தானே. வரதட்சணையா? ஒரு பைசா கூட வாங்க கூடாதான். இது அப்படியே எனக்கு தானே. என்ன சார், எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க பணத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, கவலைய விடுங்க, நாளைக்கு சாயங்காலமே மாப்பிள்ளையோட வர்றேன். ஏன் மாப்பிள்ள, ஊட்டிய பாக்குறீங்க? ஊட்ட பாக்க வந்தீங்களா, பொண்ண பாக்க வந்தீங்களா? ஆமா, வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கும்? ஏன் எழுதி தருவாங்கன்னு பாக்குறியா? ஏன் வந்து அடுத்த ஊட்டியும் கேப்ப போல் இருக்க? முதல்ல பொண்ண வந்து பாருயா. வணக்கம். இதுதான் வீடு. எல்லாம் தங்கமான மனுஷங்க, பொண்ணு குணமும் அதை விட தங்கம். சொன்னபடி கரெக்டா ஐஸ்ல வந்துட்டீங்களே. நான் ரொம்ப நேர்மையா இருப்பேன். 2000 ரூபாய் கொடுத்தீங்க, இன்னும் நேர்மையா இருப்பேன். பொண்ண கூப்பிடுங்க. வீட்டுல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இங்க வந்து பார்த்தா பொண்ணு நீ. இது அக்கா, இது மாமா, இது தரகரு. யாரையா தரகரு? என்ன தரகரு, பிளேட்ட மாத்திட்டீங்களே? அது வந்து ஒரு செட்டப். என்ன செட்டப் பண்ணி கிடக்கு? என்னைய பார்த்து உங்க அக்கா என்ன சொல்ற? எவ்வளவு தைரியம் உனக்கு? என் பிள்ளைய பார்த்து என்ன சிவா? அதெல்லாம் பார்த்தா தெரியல, கும்பிடுறேன். உங்ககிட்ட போய் சொன்னதுக்காக கும்பிடுறேன். நான் தரகர் தொழில் பாக்குறேன். ஏமா, இவனை முன்னாலே தெரியுமா உனக்கு? தெரியும். நீ சுமாரு. தெரியும். உன் பேரை சொல்லி உரிமையோட பேசுறானே, எந்த அளவுக்கு தெரியும்? என்ன கேட்டீங்க? எந்த அளவுக்கு தெரியும்னு? ஐயோ ஐயோ, அதே கேக்குறீங்க. அபார்ஷன் வரைக்கும் போயிடுச்சு. ஐயோ, குடும்பம் மாறு, ஒரே சாக்கடை. என்ன பிடிக்கல? கெட் அவுட். கெட் அவுட்டா? அப்புறம் அப்போ அபார்ஷன் பண்ண என்ன, கல்யாணம் பண்ணிக்கிறியா? அடச்சா, வாடா போலாம். ஏன் நினைக்கிற, வாடு.
அக்கா போயிட்டு வாங்க. ரேகா இன்னும் நீ அப்படியே தான் இருக்க, நான் வரட்டுமா? சிவா நீயும் அப்படியே தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். மாடிக்கு வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தலையே மாட்டிக்குச்சு, வாழை பத்தியா கவலை? ரேகா இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கு. எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கும்? 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். எவ்வளவு விலை போகும்? என்ன சிவா, ஃபாரின் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ற கமிஷன் ஏஜென்ட்க்கு இது கூடவா தெரியாது? ரேகா நான் சொன்னது போய் தான், ஆனா நான் யாரும் ஏமாத்தணும்னு போய் சொல்லல. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறப்போ நான் எதுக்கு என்னோட சோக பாட்ட பாடணும்னு தான். ரேகா நான் சொன்னதுக்கும் நான் பண்ற தொழிலுக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. கமிஷன் ஏஜென்ட்னா தமிழ்ல தரகரன்னு அர்த்தம். அதே மாதிரி கல்யாணம் ஆகி போற பொண்ணுங்களுக்கு புகுந்த வீடு ஃபாரின் மாதிரி தானே? அதான் ஃபாரினுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ற கமிஷன் ஏஜென்ட்னு சொன்னேன். நீ நல்லாவே பேசுற. என் பேச்சே இருக்கட்டும், இப்ப சிரிக்கிற நீ உன் மனசுக்குள்ள ஏதோ சோகத்துல இருக்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன சோகம், நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ரேகா நம்ம குடும்ப கௌரவத்தை போக்கணும் இல்லாம நம்மள ஏமாத்துறவங்க கிட்ட என்னடி சிரிச்சு பேசிட்டு இருக்க? அம்மா நான் ரேகா நான் வரேன். ரேகா உன்னால இந்த வீட்டுல ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையும் உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள வேணுங்கிறது எனக்கு தெரியும். அம்மா ரேகாவுக்கு தகுந்த மாப்பிளையோட வர்றேன். உங்க பையன் கொடுத்த 1000 ரூபாய்க்காக இதை நான் சொல்லல, எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல சொல்றேன். ரேகா மாப்பிள்ளையோட வர்றேன். கீதா இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் டைம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும், நாளைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரெடி ஆகணும். சோ இருந்து எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு போறேன். ஓகே சுந்தரி கொஞ்சம் தொடக்கி இருக்கிறியா? ஐயோ என்னால முடியாது, இன்னைக்கு என் வீட்டுக்கார் சினிமா போலாம்னு சொல்லிருக்காரு, அப்புறம் ப்ரோக்ராம் அப்செட் ஆச்சு, என் மேல கோவிச்சுக்குவாரு. நான் வரங்கிட்டா. நீ பயப்படாதம்மா, துணைக்கு நான் இருக்கேன். ரமேஷ் கீதா என்னையும் துணைக்கு இருக்க சொன்னா, எனக்கே வம்பனும் முடியாதுன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு ஜாலி தான். அம்மா யாரா இருந்தாலும் எப்படி அசத்திடுறீங்க? சரி சரி போ. கிசுகிசு கிசுகிசு REAPE ரேப். சாமி. சாமியா? அவனுக்கு நான் 100 ரூபாய் பணம் கொடுத்து அமிச்சிட்டேன். எந்த சாமியை கூப்பிட்டாலும் வராது. ஏன் உன் குலதெய்வத்தை கூப்பிட்டா கூட வராது? என்னம்மா தேர்ற ஆயுதமா? என்ன மாதிரி கேரக்டர் இருக்கிற இடத்துல உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா அங்க ஆயுதம் இருந்தா டேஞ்சர் எனக்கு தெரியாது, அதனால அங்கங்க குண்டு ஊசிகளை மட்டும் விட்டு வச்சிருக்கேன். என்னம்மா பதற, தடியால் அடிச்சு கணிஞ்ச பழம் எனக்கு பிடிக்காது. தானா கணிஞ்சு பால்ல விழுந்து பால்ல இருந்து என் படுக்கரையில விழுணும், அதாண்டி அம்மா என் டேஸ்ட். நல்லா கேட்டுக்க, நான் சொல்றபடி கேட்டு நடந்தீங்கன்னா ராணி மாதிரி வாழலாம். சாதாரண காட்டன் புடவைக்கு பதிலா பட்டு புடவை கட்டிக்கலாம், சாதாரண செயினுக்கு பதிலா வயிறு அட்டிக மாட்டிக்கலாம், ஒட்டியான வேணுமா? என்னடி முறைக்கிற பெரிய கண்ணகி மாதிரி, நீ எரிக்கிறதுக்கு நான் ஒண்ணும் மதுரை இல்ல. இன்னும் 1 வாரம் டைம் தரேன், நான் சொல்றபடி நீ கேட்கலன்னா நடக்கிறத வேற. போடி போடி. கீதா கீதா என்னம்மா? அம்மா நான் வேலையை ராஜினாமா பண்ணலாம்னு இருக்கேன். ஆம்பளைங்க இல்லாத ஒரு வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு வேலைக்கு போனா மத்த ஆம்பளைங்க என்ன செய்வாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஏமா 2-3 தையல் மிஷின் வாங்கி போட்டு நம்ம கால் தோட்டிட முடியாது? ஓசரம எனக்கு புரியுதுமா, 2-3 தையல் மிஷினை வாங்கி போட்டு காலத்தை ஓட்டிடலாம், ஆனா தையல் மிஷினை யாரும் சும்மா தர்றது இல்லையம்மா. ஏங்கா நாம ஒரு லாட்டரி சீட் வாங்குவோமா? லாட்டரி சீட் விழுற அதிர்ஷ்டம் நமக்கு இருந்தா நாம ஏன் அப்பாவை பறி கொடுக்கறோம்? பார்வதிமா வாடகை என்னமாச்சு? அடுத்த மாசம் எப்படியும் கொடுத்துறேங்க. இப்படியே சொல்லி 6 மாசம் வாடகை பாக்கி. இத பாருமா 1 வாரம் டைம் தரேன், அதுக்குள்ள வாடகை கொடுத்துரு, இல்ல சாமான் சட்டை எல்லாம் தூக்கி வெளியில போட்டுருவேன். ஆமா
அப்ப வேலையதான் மகளுக்கு கொடுத்தாச்ச, வாடகை கொடுக்கறதுக்கு என்ன வலிக்குது? இத பாருமா, ஒரு வாரம் டைம் தரேன், அதுக்குள்ள வாடகையை தந்துடணும், இல்ல அவ்வளவுதான் சொல்லுவேன். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டவங்க சாரி, எனக்கு தெரிஞ்சவங்க. சீக்கிரமா பேச செஞ்சுட்டு வேலைய கவனி. சரிண்ணா. அவர் தான் இந்த இடத்த ஓனர். அண்ணன் கூப்பிட்டதுனால அவர் தான் என் சொந்த அண்ணன் சொல்லி நான் சொன்ன போய் நீடிக்க விரும்பல. மெக்கானிக் ஆயிட்டா ஓனர் அண்ணன் தான் கூப்பிட்டாவணும். நாம காலேஜ்ல இருந்து பிரிஞ்ச அன்னைக்கு என் ஷட்டில் எங்கு தெளிச்சேன், அதுக்கே எனக்கு கோவம் வந்துடுச்சு. இப்ப பாத்தியா என் தசை எவ்வளவு கரையாயிடுச்சுன்னு. எனக்கு எம்டி ஆகணும்னு ஆசைதான். நான் ஏறி இறங்காத ஆபீஸ் இல்ல, படிக்காத புக் இல்ல, இன்டர்வியூக்கு செல்வது எப்படிங்கிற எல்லா புஸ்தகத்திலையும் நேரத்தோட போகணும், அடக்கத்தோட போகணும், சர்டிபிகேட்டோட போகணும்னு போட்டிருந்தான். எந்த புக்லையும் பணத்தோட போகணும்னு போடல. அந்த உண்மை புரிஞ்சப்போ எங்கிட்ட பணம் இல்லை. சும்மா சுத்திரன்னு சொல்றதை விட ஒரு மெக்கானிக் அக்கான்னு வீட்டுல சொல்றதுல ஒரு சவம் கிடைச்சது. அந்த உண்மையை உன்னால தாங்கிக்க முடியாதுதான் நான் எம்டின் போய் சொன்னேன். சரி, என் சவக்கதை எதுக்கு? ஆமா, எதுக்கு என்ன பார்க்க வந்த? வீட்டுல கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்க நச்சரிக்கிறாங்கன்னு சொன்னீங்க, கல்யாணமா? இல்ல ராஜா, எனக்கு நீள் தர கூட ரிப்பேர் ஆயிடுச்சு, அது சரி பண்ணிட்டு போலாமேனு ஷெட் வாசல் இருக்கிறவங்க கிட்ட வந்தேன். அவனுக்கே கை உடஞ்சிருக்கு. வேற யார் இருக்கான்னு உள்ள வந்தேன், உங்களை பார்த்தேன். இப்ப ஏன் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஏங்க ஊஞ்சல் ஆட போறீங்களா? இல்ல, தூக்க மாட்டிக்க போறேன். யோ யோ, ஏன் முன்னாடி ஏன் வந்து செத்து சொல்லினா உனக்கு என்ன பிரச்சனை? என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க சார். சரி சரி, முதல்ல நீ உன்னை புரிஞ்சுக்கிட்டான்னு பாக்கலாம். என்னையா பிரச்சனை? எம்ஏ படிச்சிருக்கேன், மாசம் 2000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். யோ, வைத்தாசில கலப்பாதியா? அதுவா என் பிரச்சனை? மேல கேளுங்க சார். மேல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எங்க வீட்டுல பொண்ணு பாக்குறாங்க. புது கவிதை மார்க்ஸ் லெனின் புரட்சி சிந்தனை உள்ள எனக்கு வரதட்சணை வாங்குறதுல விருப்பமே இல்ல சார். அதனால வீட்டுல ஓயாத சண்டை. பாவியே, தனியா ஊஞ்சல் ஆடி இருந்தேன்னா தேசத்துக்கு எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கோம். உனக்கு பொண்ணு பாத்துட்டேன், கிளம்ப. அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு பிறகு புருஷனோட பேரை இனிஷியலா மாத்திக்கிற பெண் வர்க்கத்துக்கிட்ட குடும்ப நடத்த இனிஷியலா வரதட்சணை கேக்குறது ரொம்ப கொடுமங்க. சிவா, யூ கிரேட். ஏங்க கவிதை பித்துன்னு சொன்னீங்க, ஒரு 4-5 கவிதை எடுத்து விடுறதே. ஏ துறவியே, வாழ்நாள் முழுவதும் மண்ணாசையை மற என்றாயே, இறந்த பிறகு ஆரடி நிலத்தை அடைத்துக் கொண்டாயே. ஃபேன்டாஸ்டிக். எனக்கே புரியுதுங்க. இதெல்லாம் என்னங்க? மழை பெய்யற நேரம், நிலவு இருக்கிற விடியல் கால, பகலும் இரவும் சங்கமிக்கிற சாயங்காலம், இதெல்லாம் எனக்கு கவிதையா வருங்க. சீக்கிரமா நல்ல நாள் பாருங்க சிவா. ஏங்க, என்ன உங்களுக்கு பிடிச்சிக்கல? ரேகா, சாரி, உரிமையோட உன் பேர் சொல்லி கூப்பிடலாம்ல? எனக்கு நீங்க உங்களை அடைய நான் கொடுத்து வச்சிருக்கணும். அண்ணா, அண்ணா. என்னமா? இவர் தான் என்னோட வருங்கால கணவர். சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கண்ணா. மாசம் 2000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. வெரி குட். அப்ப சிவா சார், சீக்கிரமா எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருங்க. வேண்டாம் சார், அரசியம். சிவா, என்ன என்ன இதெல்லாம்? மேடம், இவன் பேர் தோர. இதுவரைக்கும் 6 பெண்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கான். இவனை நாங்க தேடிக்கிட்டு இருந்தப்ப இந்த தரகரோட இங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கிறதா தகவல் கிடைச்சது. ஏய், உனக்கு இதுல சம்பந்தம் உண்டு இல்ல? இல்லங்க. பாவம், அவருக்கு எதுவும் தெரியாதுங்க. ஆமாங்க,
யோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியது இருக்கும். மேடம் நீங்களும் கோர்ட்ல வந்து சாட்சி சொல்ல வேண்டியது இருக்கும். யோ தள்ளிட்டு போங்க. எவ்வளவு மனத்தோட வாழ்ந்த வீடு, உன்னால போலீஸ் உள்ள நுழைஞ்சிடுச்சு சார். தயவு செய்து இனிமே இங்க வராதீங்க சார். ரேகா என்ன மன்னிச்சிடு ரேகா. நீதான் சிவா என்ன மன்னிக்கிடும். 10,000-20,000 ரேட்டுக்கு தகுந்த மாதிரி உன்னால மாப்பிள்ள தர முடியும். ரேட்டே இல்லாம உன்னால எப்படி மாப்பிள்ள தர முடியும். ஏன் சிவா, நான் நினைக்கிற மாதிரி எனக்கு மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டல்ல. நிச்சயம் கிடைப்பாராக்கா. கல்யாணம் பந்தல்ல நிக்க வைக்கிறேன்னு கோர்ட்ல நிக்க வச்சுட்டானன்னு கவலைப்படாத. உனக்கான மாப்பிள்ளையோட நான் வர்றேன். இது சத்தியம். அண்டவா உனக்கு என்ன, நீ நிம்மதியா கவலை இல்லாம உள்ள இருக்க. நான் பாரு மண்டபத்துல நின்னு புலம்புற அளவுக்கு வந்துட்ட. நான் ஏன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கனவு காணணும். அப்படியே கனவு கண்டாலும் நான் ஏன் இந்த தரகுர் தொழிலை ஏத்துக்கணும். அப்படியே ஏத்துக்கிட்டாலும் நான் ஏன் ரேகாவை பார்க்கணும். நான் ரேகாவை பார்த்த உடனே அவளுக்கு ராஜா மாதிரி. ராஜா மாதிரி, ராஜா மாதிரி. ஐயோ நம்ம கூட படிச்ச ராஜா டிராவல்ஸ்ல எம்டியா இருக்கான்ல. சே இவ்வளவு நேரம் இந்த ஐடியா நமக்கு தோணலையே. அப்படியே நமக்கு இந்த ஐடியா தோணினாலும் சி மறுபடியும் நம்ம புலம்ப ஆரம்பிச்சிட்டோம். ரேகா ராஜாவோட வரேன். ஆண்டவா சீயோ. சார் இதுதான் கந்தன் டிராவல்ஸுங்களா? பார்த்தா தெரியல. இங்கே மெக்கானிக் ஷெட்டு இருக்குதா? பார்த்தா தெரியல. ஓனர் யாருங்க? ஏன் என்ன பார்த்தா ஓனரா தெரியலையா? இங்க ராஜான்னு. ஆமா இருக்கான். டீ வாங்கிட்டு வர போயிருக்கான். ஏன் இப்படி கத்துற? டீயே குடிச்சே இல்லையா? இவனும் புழுகி இருக்கிறான். வரட்டும் பார்த்தி. அண்ணட்டி ராஜா எம்டி என்னட்டு டீயோட வர்ற. அண்ணா நான் இவர் கூட கொஞ்சம் பேசணும். ஒரு அரை மணி நேரம் பர்மிஷன். ஏம்பா என்ன உன்னை பார்க்க நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எம்டி என்ன அப்படித்தான். எம்டியா? அண்ணா நீங்க உங்க வேலையை கவனிங்க, நாங்க கொஞ்சம் பேசிட்டு வர்றோம். நீ போய் சொல்லிட்டேன்னு வருத்தப்பட தேவையில்லை. நானும் போய் தான் சொன்னேன். நான் இப்ப கல்யாண தரகரா இருக்கேன். ஓடாத கார ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இந்த பொண்ணுங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறதும். என்ன ஒண்ணு இந்த தொழில ட்ரெஸ் அழுக்காவாது. ராஜா நீ எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த வேலையில சேர்ந்திருப்பேன்னு எனக்கு தெரியுது. ரொம்ப தேங்க்ஸ் ராசிவா. எங்க நான் மெக்கானிக் தெரிஞ்ச உடனே நீயும் கீதா மாதிரி பேச வந்ததை பேசாம போயிடுவேன் நினைச்சேன். நானும் பேச வந்தது வேற விஷயம்தான். அது சரி, கீதா எப்படி இருக்க? கீதாவுக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். நான் எம்டிஆர் பேர் நினைச்சேன் பார்க்க வந்தா. நான் மெக்கானிக் இருக்கிறத பார்த்ததும் சொல்ல வந்த சொல்லாம போயிட்டா. சிவா எனக்கு ஹெல்ப் பண்றியா? கீதாவுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு வந்து என்கிட்ட சொல்றியா பிளீஸ். கேட்டுட்டு வர்றது என்ன பிரச்சனையை தீர்த்துட்டா வந்துடுறேன். அந்த புத்துல இருந்து எந்த பாம்பு கிளம்ப போதோ. ஆமா கீதாவுக்கு பிரச்சனை ஏன் இப்படி பதற? கழுத மனசு ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்காம போயும் தொடர்ந்து ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அம்மா நீ எதுக்கு என்ன பார்க்க வந்த? ரேகாவை பார்த்ததுனால உன்னை பார்க்க வந்தேன். இங்க வந்து பார்த்தா நீ மெக்கானிக்கு. சரி ரேகாவுக்கு ஓகே பண்ணிடலான்னு பார்த்தா உனக்கோ கழுத மனசு. எங்க அப்பா என்ன அஞ்சாவதோட படிப்பு நிறுத்திருக்கலாம். காலேஜ் பக்கமே வந்திருக்க மாட்டேன். நான் ஏன் ரேகாவை பார்க்கணும்? நான் ஏன் ராஜாவை பார்க்கணும்? நான் ஏன் கீதாவை பார்க்கணும்? கீதா நீ பயப்படாம ஆபீஸுக்கு போ. அந்த பையல நான் பாத்துக்கிறேன். கிளாஸ்ல வாஜார் கேள்வி கேட்டாலே கை காலம் நடுங்குற இந்த பலசாலியால என்ன செய்ய முடியும்னு பாக்குறியா? அப்புறம் இந்த பலம் கூட இப்ப இல்ல, அத ஒத்துக்கிறேன். ஆனா காசு கொடுத்தா மாப்பிள்ள கிடைக்கிற மாதிரி காசு கொடுத்தா ரவுடியும் கிடைப்பான்னு எனக்கு தெரியும். அந்த பையல நான் பிச்சிடுறேன். கீதா ராஜா உனக்கு நிரந்தரமான நிழல் தரணும்னு ஆசைப்படுறான். மட்டுமா அந்த பையல நான் பிச்சிடுறேன். என்ன தரகர இந்த பக்கம் 100, 200, 500? 500 தரையா? உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது. என்ன? கல்யாணத்துக்கு சப்ளை பண்ணணுமா? இல்லையா, அக்கவுண்ட்ஸ் ஆபீஸ்ல ரமேஷ்னு ஒரு பையன் வேலை செய்யறான்.
நம்ம மூட்டு பொண்ணு கிட்ட வாளாட்றான். அவன் கையோ காலையோ எடுக்கணும். ஏது நீ எங்களை வம்பல மாட்டி விட்டுற போல தெரியுது. அக்கவுண்ட்ங்கற ஆபீசர்ங்கற இத பாரு, இது பெரிய இடத்து சமாச்சாரம். இதுக்கு பெரிய இடம் தான் லாயக். 8 நம்பர் பிளாக்ல ஒரு பங்களா இருக்கு. அங்க ஒருத்தன் இருக்கான், அவன் தான் இதுக்கு லாயக். என்னது பங்களாவில் இருக்கிறவனா? இதெல்லாம் பண்ண போய் தான் அவன் பங்களால இருக்கான். போய் பாரு. யோ, இடத்த சொன்னதுக்கு ஏதாவது வெட்டிட்டு போயா? போலீஸுக்கு இந்த இடத்த நான் சொல்லாம இருக்கணும்னா முதல்ல நீ எனக்கு வெட்டி ஆகணும். சொன்னீனா உன்னதான் வெட்டுவேன். இதே பங்களாவுக்கு போய் உன்னையும் வெட்ட சொல்றேன். ஐயா ஊர்ல இல்ல, இப்ப பாக்க முடியாது, போயா. அவசியம் ஐயா பாக்கணும். இப்ப என்னதையா பண்ணுங்கற, பாக்க முடியாது, போயா. இவ நம்மளே உள்ள விட மாட்டான் போல இருக்க. ஊர்ல இல்லங்கற, பாத்துட்டு போறேன் பாத்துட்டு போறேன். ஐயா ஏன் போயா? ஐடியா புடிச்சிட்டே சொன்னா கேளியா, போயா. ஐயா ஐயா கொஞ்சம் பாத்துட்டு போறேன்யா. அட போ, அவன் தான் சொல்றான்ல, போயா. உனக்கு அறிவு இருக்காயா? ஐயா ஊர்ல இல்லன்னு போய் சொன்னாலும் நம்புற மாதிரி போய் சொல்லணும். பாம்பேல இருந்து 4:30 மணி பிளைட்ல வராருன்னு சொன்னா வந்தவன் நம்பிட்டு போயிடுறான். சுத்த மனசாம்பிராணியா இருக்க. உன்னெல்லாம் எப்படி ஐயா வேலைக்கு வச்சாரு? ஐயா போய் நடந்த சொல்லட்டுமா? ஐயா ஐயா, என் பொழப்பே உங்க கையில தான் இருக்கு. சரி போச்சு போ. தாமஸ், இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் என்ன சார்? 12:30 பிரதீப் சிங் 5-star ஹோட்டல்ல மீட் பண்றீங்க. வேற 1:00 அங்கே லஞ்ச் சாப்பிடுங்க சார். இங்க ஒரு நந்தி இருக்கா? யோ, யாரே நீ, எப்படி உள்ள வந்த? ஐயா பாக்கணும், ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. ஐயா ஊர்ல இல்ல, பாக்க முடியாது, போ. தாமஸ், அவர மேல அனுப்பு. எஸ் சார், எஸ் சார். யோ, ஐயா மேல கூப்பிடுறாரு, போ. யோ, ஐயா தண்ணி அடிக்கும் போது யார் வந்தாலும் கோவப்படுவாங்க, தடுப்புக்கு வெளியே நின்று பேசிட்டு வந்துரு. என்ன விஷயம்? வணக்கம் ஐயா. உங்களை மாதிரி பங்களால இருக்கிறவங்களுக்கு எங்களை மாதிரி ஏழைங்களோட கஷ்டம் புரியாது. கீதான்னு ஒரு பொண்ணு, என் தங்கச்சி மாதிரி. நாங்கெல்லாம் காலேஜ்ல ஒன்னா படிச்சோம் ஐயா. ஏழைங்க எப்படி காலேஜ்ல படிச்சோம்னு பாக்குறீங்களா? வாழ்க்கையில முன்னேறணும்னு தான் ஏழையா காலேஜுக்கு போனோம். வெளியில வந்தப்போ இன்னும் ஏழை ஆயிட்டோம். சிவா வாடா. சேகரே, நீ ஐயாவை தான் பார்க்க வந்தியா? ஐயா சேகர் எங்க கூட தான் படிச்சவன். நீ பேசிக்கிட்டு ஐயா. நான் தான். எது? ஆமா, நம்ம சேகர் தான் ஐயா. எவ்வளவு பெரிய பங்களா, என்ன வசதி, எவ்வளவு சந்தோஷம். ஆமா சேகர், உன்னை வெளியில ரவுடின்னு சொல்லுவாங்க. நான் ரவுடின்றதுனாலதான் நீ என்ன பார்க்க வந்த. நாம ரெண்டு பேரும் சந்திக்க முடிஞ்சது. சரி, கீதாவுக்கு என்ன பிரச்சனை? நம்ம எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தரை ஏமாத்திக்கிட்டோம்டா. நான் எந்த நேரத்துல நவம்பர் மாசம் சந்திப்போம்னு சொன்னோம், அந்த நவம்பர் மாசம் சந்திச்சு ஒருத்தரை ஒருத்தரை ஏப்ரல் ஃபுல் பண்ணிக்கிட்டோம். ராஜா மெக்கானிக் ஆயிட்டான், நான் தரகர் ஆயிட்டேன். ரேகாவுக்கு மாப்பிள்ள கிடைக்கல, கீதா குடும்பத்துக்காக வேலைக்கு போயிட்டா, பாவி நீ ரவுடி ஆயிட்டடா. சாந்தி அவன் மட்டும்தான் பாக்கி, அவளையும் போய் பாக்குறேன். அவன் என்ன போய் சொல்லியிருக்காளோ. சரி, கீதாவோட பிரச்சனை என்ன? வணக்கம் சார். சார், ரமேஷ் நாளைக்குள்ளார இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் போயாகணும். எவ்வளவு நேரம் ஆனாலும் இருந்து முடிச்சிட்டு போங்க. ஓகே? சரி சார். கிழ வேலை கொடுத்துருச்சு சாமி, இன்னைக்கு இருந்துட்டு போ. புரியல? RASCAL, ராஸ்கல். சாமி, அவனுக்கு 10,000 கொடுத்து வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டேன். நீ கத்துனா எந்த சாமிக்கு கேட்காது, உன் குலதெய்வத்துக்கு கூட கேட்காதுன்னு கீதா கிட்ட சொன்னியாமே. என்ன தைரியம் இருந்தா சொல்லிருப்ப. கீதாவோட குலதெய்வம் நான் தாடா. என்னடா கேட்ற? ஆயுதமா, இங்க குண்டுசி மட்டும்தான் இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன மாதிரி கேரக்டர், ஒன்ன மாதிரி ஆளுங்களோட மோதுறப்ப ஆயுதத்தை கொடுத்துட்டு தான் மோதி பழக்கம். பதிலா
பட்டு படம் வாங்கி தரியா? வயிறு அட்டிக வாங்கி தரியா? நான் பவள மாலை தர்றேன். கீதா கிட்ட சொன்னியாமே எரியறதுக்கு நான் ஒண்ணு மதுரை இல்லைன்னு. நான் சொல்றேன், நீ மதுரை தான். பார்க்கலாமா? வேண்டாம் 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 வேண்டாம். இது போதுமா? போதும் போதும். நல்ல வேலை கீதாட்டம் வேற எதுவும் பேசல. இந்த அவனுக்கு பாஸ்போர்ட். நாளைக்கு நைட்டே நீ துபாயில இருக்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போற. அப்படி நீ ஊரை விட்டு போலன்னா இந்த உலகத்தை விட்டே உடனே அனுப்பிச்சிடு. துபாய் ஓடி போயிடுறேன், என்ன கொண்டுடாத. அது சரி, ஒரு ராஜினாமா லெட்டர் டைப் அடிக்கணுமே. நீ ஏன் அடிக்கிறியா இல்ல கீதா வர சொல்ற? நானே அடிச்சிடுறேன். கீதா, உனக்கு விஷயம் தெரியுமா? ரமேஷ் வேலையை ராஜினாமா பண்ணிட்டாரு. இன்னைக்கு ராத்திரிக்கே துபாய் போறானாம. என்னவா இருக்கும் அவனுக்கு? என்ன சார், இதை விட பெரிய வேலை துபாயில கிடைச்சிருக்கும். என்னதான் பெரிய வேலையா இருந்தாலும் இங்க இருந்த மாதிரி துபாயில இருக்க முடியுமா? வெட்டிடுவான். ரமேஷ் என்ன பண்ணா தெரியுமா? அம்மா, எம்டி கூப்பிடுறாரு. ஐ எம் வெரி சாரி கீதா, உன்னை வேலையில இருந்து நான் டிஸ்மிஸ் பண்றேன். என்ன எதுவும் கேட்காத. ஐ எம் வெரி சாரி. மேலிடத்துல இருந்து ரொம்ப பிரஷர், நான் எதுவும் செய்ய முடியாத நிலைமையில இருக்கேன். ஏரிஸ் யுவர் ஆர்டர். ஓகே சார், இந்த வேலை இல்லைன்னா நான் ஒண்ணு செத்து போயிட மாட்டேன். அம்மா, நீங்க தானே கீதா? ராஜா சார் கூட்டு வர சொன்னாரு. நீ ஆபீஸ் வாசல்ல நில்லு, டிஸ்மிஸ் ஆர்டரோட வருவாங்க, அவங்கள கூட்டிட்டு வான்னு சொன்னார். மரியாதையா சொல்லு, கார் எங்க போயிட்டு இருக்கு? ராஜா சார் ஒர்க் பண்ற ஃபேக்டரிக்கு தாமா, உங்களை அங்கதான் கூட்டிட்டு வர சொன்னார். ராஜா, ஓ சாரி, இங்க ராஜான்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்ப ஐயா வந்துறாரு. கீதா, உண்மையிலேயே நான் எம்டி ஆயிட்டேன், இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன். இப்போ அதை நீ பேசணும்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க ராஜா, அன்னைக்கு நான் என் பிரச்சனை சொல்லாதது காரணம் நீங்களே சோகத்துல இருக்கிறப்போ. இன்னைக்கு நான் சந்தோஷத்துல இருக்கிறேன், இப்ப நீ பேசலாம். எனக்கு வேலை. எனக்கு தெரியும், நான் ஆசைப்பட்ட மாதிரி எம்பி ஆயிட்டேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி நீ வேலைக்கு போய்தான் உன் குடும்பத்தை காப்பாத்தணும் இல்ல? உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் காப்பாத்துறேன். வேண்டாம், அதான் எனக்கு நிரந்தரமா நிழல் கிடைச்சிருச்சு. இந்த ஆம்பளைங்களும் இப்படிதான், வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னு சொல்லுவாங்க, கிடைச்ச பிறகு அதை பத்தி கவலையப்பட மாட்டாங்க. முதல்ல டியூட்டியை பாருங்க. இந்த பொம்பளைங்களே இப்படிதான், காதலிக்கிற முதல் நாளே ஆர்டர் போட ஆரம்பிச்சிருவாங்க. மந்திரவாதி கையில இருக்கிற மாய கொண்டாடி மாதிரி இன்னொன்னும் செஞ்சு காட்டுறிய. கீதா வேலையை விட்டு தூக்குற, அந்த பையில துபாய்க்கு அனுப்புற, ராஜாவுக்கு வேலை வாங்கி தர, இதெல்லாம் எப்படி சாகுற உன்னால முடியுது? அதான் எல்லாம் பேசிக்கிறாங்களே ரவுடின்னு, அதனாலதான். சரி வா, ராஜாவும் கீதா போய் பாத்துட்டு வந்துடலாம். இவ்வளவு கார் இருக்கு, அரை மணி நேரத்துல போயிட்டு வந்துடலான்னு சொன்ன. வேண்டாம் சிவா, உங்க பாதையில மாற்றம் ஏற்பட்டு உங்களால நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்க முடிஞ்சது, அது என்னால முடியாது. ஏன்னா நான் என் பாதையில ரொம்ப தூரம் போயிட்டேன். என் தொழில போலீஸ் தேட தேடத்தான் ஒருத்தனுக்கு மரியாதை ஜாஸ்தி. உனக்கு தான் தெரியுமே இப்ப எனக்கு ஏகப்பட்ட மரியாதை என்ன. சிவா, என்ன பத்தின உண்மை கடைசி வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியக்கூடாது. தெரியாதுரா, சத்தியமா சொல்ல மாட்டேன். ஒருத்தன் எவ்வளவுதான் தப்பு பண்ணாலும் அதை உணர்ந்தா அதுவே போதும்னு யாரோ யார் சொன்னா? இயேசு. இயேசு
எங்க படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிச்சாதானே? ஒழுங்கா படிச்ச உனக்கும் நல்ல வாழ்க்கை இல்ல, ஒழுங்கா படிக்காத எனக்கும் நல்ல வாழ்க்கை இல்ல. தாகர, நீ ஏன் இதுல இருந்து மாறி ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்க கூடாது? நான் எப்படியாவது சாந்தியை தேடி. என்ன சொல்ற? சாந்தியை கல்யாணம் பண்ணிட்டு நீ ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்காங்கிற. நடக்குமா? நடத்தி வைக்கிறேன். ஊர்ல ஏதோ உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இதை நடத்தி வைக்க மாட்டேனா? இப்பவே போறேன். சாகர், யார் மாறினாலும் இந்த தரகர் தொழில நான் மாத்திக்கிறதா இல்ல? ஏன்னா உடஞ்சு போன நம்மள இதுதான்டா ஒண்ணு சேர்த்திருக்கு. ஐயா வணக்கம். வணக்கம். என்ன தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்களா? அதுக்குள்ள கும்பிட ஆரம்பிச்சிட்டீங்க? முண்டத்தை அரசியல வாய் தவிர வேற எவனும் கும்பிட்டதே இல்ல போல் இருக்கு. இங்க சாந்தின்னு. ஆமா இருக்காங்க. அவங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? என் கூட காலேஜ்ல படிச்சாங்க. யோ, என் பொண்டாட்டி பத்தி கண்ணா பண்ண பேசுறேன், எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். என் பொண்டாட்டி அஞ்சாம் கிளாஸ் படிச்சே கிடையாது. போட பாட்டி. வணக்கம். இந்த தெருவுல சாந்தின்னு. நீங்க யாரு? நான் தான் சாந்தி. நான் ஒரு வீணா போனவன் சாந்தி. நான் ஏன் ரேகாவை பார்க்கணும் சாந்தி? அப்படியே ரேகாவை பார்த்தாலும் நான் ஏன் ராஜாவை பார்க்கணும் சாந்தி? அப்படியே ராஜாவை பார்த்தாலும் நான் ஏன் கீதாவை பார்க்கணும்? அப்படியே கீதாவை பார்த்தாலும் நான் ஏன் சாகரை பார்க்கணும்? என் கூட படிச்ச சாந்தியே என்னால கண்டுபிடிக்க முடியல. நான் எப்படி ரேகாவுக்கு மாப்பிள்ள பார்க்க போறோம்? சிவா, எனக்கு பெங்களூர்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு. இங்க இருந்தா நான் என் வீட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கேன். பெங்களூருக்கு போய் ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல நிரந்தரமா தங்கிடலான்னு இருக்கேன். ரேகா, கடைசியா உனக்காக ஒரு மாப்பிள்ள வச்சிருக்கேன். இத்தனை நாள் சொல்லாம மனசுக்குள்ளே ஏன் வச்சிருந்தேன்னா, மாப்பிள்ள கொஞ்சம் கருப்பு. மாப்பிள்ள செவப்பா இருக்கணும்னு நானா சொன்னேன்? பார்க்க அவ்வளவு அழகா இருக்க மாட்டான். மனசு புரிஞ்சுக்கிட்டு வாழறதுதான் உண்மையான அழகு. பெரிய வசதி ஒண்ணும் இல்ல. என்ன வச்சு மூணு வேளை சோறு போடுற அளவுக்கு வருமானம் வரும்னு நினைக்கிறேன். இயற்கையின் கவிதையும் ரசிக்க தெரியும். ஆனா தினம் தினம் வாழ்க்கையோட போராடுறப்போ இயற்கையின் கவிதையும் எங்கிருந்து ரசிக்கிறது? அது எனக்கு தெரியும். இந்த கவர்ல போட்டோ இருக்கு. இப்பவும் யாருன்னு நேரடியா சொல்லக்கூடாதா? சொல்லணும்னு தான் நினைக்கிறேன், சொல்ல முடியலையே. அழகு அந்தஸ்து எல்லாமே தடுக்குது. இல்லைன்னா முதல்ல சொல்லியிருக்க மாட்டேன். உடனே முடிவெடுக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு அந்த கவரை பிரிச்சு பாரு, எனக்கு சொல்லி அனுப்பு, வந்துடுறேன். நாளை காலையில 8 மணிக்கு பெங்களூர் பஸ். வழி அனுப்ப வருவீங்கள? வரேன். போறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? அந்த கவரை நீ பிரிச்சு கூட பாக்கலையா? அப்படிப்பட்ட மாப்பிள்ள யாருன்னு கூட உனக்கு பார்க்க தோணலையா? பாத்தி சிவா, எங்க அம்மாவும் அண்ணனும் பார்த்தாங்க. அவங்களுக்கு உங்களை மாப்பிள்ளைய எதுக்க இஷ்டம் இல்ல. அதான் பெட்டியோட புறப்பட்டு வந்துட்டேன். உங்க வீடு எங்கேன்னு தெரியல. நீங்க எப்படியும் பஸ் ஸ்டாண்டுக்கு வருவீங்கன்னு தெரியும். அதான் இங்க வந்துட்டேன். மன்னனுக்கு மகாராணி வந்து விட்டார். மகாராணி, நீராணி, மாயராணி. நமது அந்தப்புறத்திற்கு செல்லுவோமா மகாராணி? ரேகா, இப்ப நான் ஒரு புது கவிதை சொல்லட்டுமா? தரகருக்கு கல்யாணம், மனைவியாக மாப்பிள்ளை கிடைக்காத பெண். எனக்கு புரியுது சிவா, போவோமா? நான் எடுத்துக்கிறேன். கொண்டாடி தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வா.
சார், பெங்களூர் பஸ் ஏடி சார். அனிமு உனக்கு தயா பெங்களூர் போறோம், இப்ப வீட்டுக்கு போறோம். நீ வா. சாகரே, எனக்கு தெரியும் ரேகா கூட்டு வந்தா நீ கோச்சிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். கோச்சிக்கியா? ரேகா எப்படி இருக்க? உன் புது கவிதை எல்லாம் எப்படி இருக்கு? புது கவிதையில இலக்கணமும் சேர்ந்து மரபு கவிதையே ஆக போதே. புரிஞ்சுதா? என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? அத இன்டைரக்டா சொல்றாங்க. அப்படியே ரேகா? ஆமா சேகர், தெய்வமா பார்த்து வேற புருஷன் அனுப்பாததுனால என்ன அனுப்பிச்சிருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சேகரே, ராஜாவும் கீதாவும் கூட கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. நீ இப்படி எல்லாம் சந்தோஷப்படுவேன்னு எனக்கு தெரியும். அதுவும் நாங்க எல்லாம் சேர்ந்து உனக்கு பார்ட்டி தரப்போறாங்கறத கேட்டா இன்னும் சந்தோஷப்படுவேன்னு எனக்கு தெரியும். நான் எவ்வளவு சொன்னேன், டேகர் லேபர் வெல்ஃபேர் ஆபீஸ்ல பிஸின்னு. ரேகா தான் நான் வந்து கூப்பிட்டா நிச்சயம் வருவார்னு உன்னை இன்வைட் பண்ண வந்தா. ஆமா சேகர், நீங்க அவசியம் பார்ட்டிக்கு வரணும். பார்ட்டிக்கு எல்லாருமே வராங்க. சாந்தியும் சேர்த்து எல்லாரும் வராங்க. இன்னைக்குள்ள சாந்திய பார்த்து எப்படியாவது பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிட மாட்டேன். நான் அவசியம் பார்ட்டிக்கு வரேன். நான் இன்வைட் பண்ணதை ஏத்துக்கிட்டேன். பார்ட்டிக்கு வரேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன சிரிக்கிறீங்க? கவிதை புரிஞ்ச அளவுக்கு உனக்கு வாழ்க்கை புரியலையே. அவன் நீ இன்வைட் பண்ணதுக்காக வரல, சாந்திக்காக வர்றான். சாந்தி, 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 குமர போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி வந்துட்டேன். உன்னத்தான் தேடிட்டு இருந்தேன். அவன் எப்படி இருக்க இன்னைக்கு ஈவினிங்க? சிவா, இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். சாந்தி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சீக்கிரமா, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? கீதா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஏன்பா, என்னெல்லாம் சேர்க்க மாட்டியா? அதான் உங்க வீட்டுல விசாரிச்சிட்டேன், அவங்க நல்லா இருந்தா நீயும் நல்லா இருக்கேன் அர்த்தம். என்ன ரெண்டு பேர் குறையறோம்? எப்பவுமே நம்ம ஆறு பேர் தானே. சிவா எங்கம்மா? இதுவரை சொல்லிட்டு போனாரு. ஓ, இதோ வரேன்றதுக்குலாம் கூட சொல்லிட்டு போக ஆரம்பிச்சானா? பயம், ரொம்ப தான் பயப்படுறா. ஆ, சிவா வந்தாச்சு. பாத்து, கால் தடுக்கிச்சா? தடுக்கல, தள்ளாடுச்சு. பார்ல போய் ஆறு ரவுண்ட் ஓட்டணும் வந்தா தள்ளாடாம என்ன செய்யும்? வாட் நான்சென்ஸ். சிவா, நீங்க குடிப்பீங்களா? என்கிட்ட ஏன் சொல்லல? கல்யாணம் பண்ணிக்கிட்ட புருஷனும் கல்யாணம் பண்ணிக்க போற காதலனும் ஒரு தாயோட மவனும் ஒரு அக்காவோட தம்பியோ தங்கச்சியோட அண்ணனோ எந்த ஆம்பளையாவது தான் குடிப்பேன்னு பொம்பளை என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கிறானா? ரேகா, நான் ஒன்றும் போதைக்காக குடிக்கல. இதில் உண்மையை சொல்லணும்னா மனசில் சாக்கிக்கணும், மனசில் சாக்கிக்கணும்னா அதை மிதக்கணும். அதான் மிதக்கிற அளவுக்கு குடிச்சிட்டேன். ரேகா, என்ன மன்னிச்சிட்றா. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் செஞ்சு ஜெயிச்சிட்டேன். உங்ககிட்ட மட்டும் தோத்துட்டேடா. சிவா, நீ என்ன சொல்ற? சேகர், சாந்திக்கு ப்ளூ கலர் மட்டும் பிடிக்கல, அவளுக்கு கல்யாணமும் பிடிச்சிருந்திருக்கடா. சாந்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. நீ ஏன்டா அழுற? சிவா, முடிஞ்சு போய் உட்கார்றதுக்கு இது ஒண்ணு எனக்கு முதலாடி இல்லடா. என்ன இது? என்ன பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிட்டு நீங்க எல்லாரும் சோகமா இருக்கீங்க? சரி, நடக்க வேண்டியத பாப்போம். உங்க கல்யாணத்தை நான் தான் நடத்த போறேன். எல்லா ஏற்பாட்டையும் நானே பாத்துக்கிறேன். வர்ற 26ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கு உங்க கல்யாணம். நீங்களாவது என் ஆசையை நிறைவேற்றி வைப்பீங்கன்னு நான் நம்புறேன். சிவா, நாம சாந்தியை மறந்துடக்கூடாது. அவங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சு. போற போட்டோம், அவனும் மனசு லேசாக்கிக்கிட்டோம். மறைக்காதரக்கா, ஆம்பளைங்க குடிக்கிறதுக்கு காரணமே இந்த பொம்பளைங்க தான்.
பன்னீரிலே பெண் பயிரானவள் பலகாலமாய் என் உயிரானவள் மனம் மாறியே அவள் என்னை மீறினாள் மலர் மாலையை இன்று யார் சூடினார் ஏன் ஏன் இளமையும் தீயானது ஏன் ஏன் கனவுகள் வீணானது ஏன் ஏன் இளமையும் தீயானது ஏன் ஏன் கனவுகள் வீணானது விடியல் இடையில் இரவானது எனக்கு அது வேணும் சுத்தி பொம்பளைங்க வேற நிக்கிறாங்க காதலிச்சா எவ்வளவு பேஜார்னு இப்பதான் புரியுது ஒரு லட்சம் போதுமா அவ்வளவுக்கு வேலை இல்ல ஒரு பாக்கெட் போதும் மனுஷனுக்கு தன்னம்பிக்கை வேணும் சார் நானே இந்த உருவத்தை வச்சுக்கிட்டு ஒரு டஜன் வாங்கி வீட்டுல ஸ்டாக் வச்சிருக்கிறேன் இருங்க வர்றேன் என்ன தரவர் சார் எங்க இந்த பக்கம் சும்மா ஸ்டவுக்கு திரி வாங்கி போலாம்னு வந்தேன் புது திரி இன்னைக்கு தான் வந்திருக்கே யோ நான் கேட்டது வேறயா மானத்தை வாங்கிட்டிய அப்படினா பொம்பளை விஷயம்யா என்ன சொல்றீங்க இதுக்கு வேலை இல்லாத நாட்கள் ஓ அதுவா நல்ல மனுஷயா கல்லாக்கு வாங்க நீ சிரிக்கிறதுல நியாயம் இருக்கு வணக்கம் சார் என்ன தெரியுதா தெரியுத கேர் ஃப்ரீ வாங்க வந்திருக்கீங்க அதே சொல்லி ஏன் சார் படுத்துறீங்க சாந்தி சௌக்கியமா எந்த சாந்தி ஓ அவளா அவளுக்கு என்ன பெரிய இடத்து செட்டப் வசதி கேட்கவா வேணும் நான் உங்க வைஃபை கேட்டேன் வைஃபா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல அவ அன்னைக்கு புருஷன் சொன்னாலேன்னு பாக்குறீங்களா நம்ம ஆசையை தீர்த்துக்க போறோம் அவ ஆசையா புருஷங்கிற சரி போனா போதுன்னு விட்டேன் என்னடா சொன்ன எடியா கைய அவளை சொன்னா உனக்கே ஏன் போக வருது வேணும்னா அட்ரஸ் தர போய் பாரு இன்னைக்கு அவ வேற புருஷனோட படுத்துட்டு இருப்பா என்ன சிவா வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம என்னமோ போல உட்கார்ந்துட்டு இருக்கேன் ஆமா என் வீட்டுக்காரர் பாத்தியா நான் சொன்னது உண்மைதான் அந்த நைட்டுக்கு அவர்தானே என் வீட்டுக்காரர் ஏன் சிவா என்னை பத்தி கேள்விப்பட்டதுக்கே
இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கியே, அப்படி ஆன உடனே நான் எவ்வளவு இடிஞ்சு போயிருப்பேன், எனக்கு வேற வழி தெரியல சிவா. சாந்தி, நீ ஏன் இப்படி ஆன? இதெல்லாம் ஒரு பழப்பான்னு தத்துவம் பேசலாம். இங்க வரல, எல்லா பொண்ணுங்களுக்குமா வசதியான அப்பா இருந்து வாழ்க்கை அமைச்சு தராங்க. வாழ்க்கையில தடுக்க விழுந்தேன், ஆம்பளை இருக்கிறதுனால கல்யாணம் தரகர் ஆயிட்டேன், நீ பொண்ணு இருக்கிறதுனால இப்படி ஆயிட்டேன். சாந்தி, இப்ப சொல்லுமா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரட்டுமா? ஐயோ, ஏன் சாந்தி சிரிக்கிற? என்ன தொடர்றதுக்கு முன்னாடி எல்லா ஆம்பளைகளும் பேசுற டைலாக் இது, அது நினைச்சுதான் சிரிப்பு வந்துச்சு. சாந்தி, நான் சீரியஸா பேசுறேன். சேகர நான் பார்த்தேன். வேண்டாம் சிவா, வேண்டாம். அந்த பேரை சொல்லி பழசெல்லாம் ஞாபகப்படுத்தாத. சிவா, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்னை பத்தி எந்த உண்மையும் சேகருக்கு தெரியக்கூடாது. சத்தியம் செய் சிவா. ஏன் சிவா, என் கையத்தோட கூச்சப்படுறியா? சாந்தி, நீ விரக்தியில ஏதோ பேசுற. நான் சொல்ல வந்தது, நான் எதையும் கேட்க விரும்பல. எனக்கு இந்த சத்தியத்தை செஞ்சு கொடுத்து என் மனசுக்கு அமைதியை தந்த முத ஆம்பளையா நீயாவது இரு சிவா, பிளீஸ். சார், நாங்களும் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், பட் நோ இம்ப்ரூவ்மென்ட். உங்க அம்மாவுக்கு பழைய விஷயம் எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ஃபாரின் கண்ணு ட்ரீட்மென்ட் கண்டி பண்ணுவோம். தேவை இல்ல சார், ஃபாரின்ல இருக்கிற எல்லா ஸ்பெஷலிஸ்டும் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டாங்க, பட் நோ இம்ப்ரூவ்மென்ட். நோ, எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல. எனக்கு சார், பணத்தை மீறி இருக்கிற சக்தி தான் உங்க அம்மாவை பழைய நிலைக்கு கொண்டு வரணும். இனிமே எங்க கையில ஒண்ணுமே இல்ல சார். நான் சேகர் வந்துட்டேன், எனக்கு தெரியுதுல. நான் மறுபடியும் அனாதை ஆயிட்டான். தான் எனக்கு தெரியுதுன்னு சொல்லு. பாத்தியா, பாத்தியா, எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்கேன். காணாம போன நம்ம பணம் எல்லாம் கிடைச்சிருச்சு, எல்லாம் கிடைச்சிக்கிட்டான். டாக்டர், அத்தா, மெஸ்ஸுக்கு வேண்டிய எல்லா காய்கறியும் வாங்கிட்டேன், எல்லா காய்கறியும். நீ ஏண்ட கடைக்கு போன? என்ன திட்டாத்தா? ஆத்தா, என்ன திட்டாத்தா? ஆத்தா, உனக்கு தெரியுமா, என் சோகத்தை கேட்கவும் ஆள் இல்ல, என் சந்தோஷத்தை கேட்கவும் ஆள் இல்ல. ஆத்தா, தாமஸ் சார், பேரண்ட்ஸ் செவன்ஸ் எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சு நீங்களும் வீட்டுக்கு போலாம் சார். உங்க ஹெல்ப்புக்கு யாரும் வேண்டாம். போகும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு போக சொல்லுங்க. ஹலோ சிவா, நான் சாந்தியை பார்க்கணும். என்ன சாந்திய, யார் நீங்க? சிவா, நான் சாந்தியை பார்க்கணும். படிக்கும் போதே எனக்கு அவன் மேல காதல் இருந்துச்சு, உனக்கு தெரியும். அவளுக்கும் என் மேல இருந்துச்சு. இருந்துச்சு. அப்ப அவன் ஏன் என்ன வெறுத்துட்டு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கணும்? உன்னால எனக்கு வாழ்க்கை தர முடியாது, நான் இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தையா சொல்லிருக்கா? சொல்லுங்க. அவ சொல்லல, நான் கேட்க போறேன். அவ ஏன் என்ன மறந்தான்னு நான் கேட்டே ஆகணும். அவ கல்யாணத்துக்கு ஒரு இன்விடேஷன் கூட அனுப்பல, அந்த அளவுக்கு மறந்துட்டல்ல. நாளைக்கு நான் அவளை பார்த்தே ஆகணும். அது வந்து உன்னால முடியல, நானே போய் பார்க்கறேன். வேண்டாம் வேண்டாம், நீ போக வேண்டாம், நானே ஏற்பாடு செய்யறேன். ஓசில கொடுத்தான்னு நான் ஏன் சேகர்கிட்ட போனை வாங்கணும்? அப்படியே போனை வாங்கினாலும் அந்த போன் ஏன் ஒழுங்கா ஒர்க் பண்ணணும்? அப்படியே ஒர்க் பண்ணாலும் அதுலயே அவன் சாந்திய பாக்கணும்னு சொல்லணும். அப்படியே அவன் சாந்திய பாக்கணும்னு சொன்னாலும் அதுலயே ஒத்துக்கணும். ஆட்டவா, நான் ஏன் இப்படி வளர்றேன்? எனக்கு சாந்திய கூடுறா. ஹலோ ஆட்டவா. என்னது கிளாஸ் டாக்கா? அதுக்கே திட்டுற. சொல்லு சிவா, சொல்ல வந்தது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா சொல்லு. சேகர் உன்னை பாக்கணுமா? உன் கல்யாணத்துக்கு ஏன் ஒரு இன்விடேஷன் கூட அனுப்பலன்னு உன்னை பார்த்து கேட்கணுமா? நீ எப்படி அவனை சந்திச்சு தான் ஆகணும், இல்லைன்னா அவனுக்கு உன்னை பத்தி உண்மை தெரிஞ்சிடும், அதை அவனால தாங்கிக்க முடியாது.
மனசுக்கு சிரமமா தான் இருக்கும். ஆனா உன் மனசு தான் என்னைக்கோ செத்து போச்சே. சரி சந்திக்கிறேன். வாழ்க்கையில நான் சந்திக்காததா போல. சாந்தி, அந்த கார்ல சேகர் இருக்கான், நீ போய் பேசிட்டு வா, நான் இங்கேயே இருக்கேன். ப்ளூ கலர் சாரியில வந்திருக்க. உன் புருஷனுக்கும் ப்ளூனா ரொம்ப பிடிக்குமா? ஆமா, அவருக்கு ப்ளூ கலர்னா ரொம்ப பிடிக்கும். அதான் இன்னைக்கு நான் ப்ளூ கலர் சாரியில வந்திருக்கேன். உன் விருப்பப்படியே வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, அதுக்காக நான் சந்தோஷம்தான் படுறேன். நான் நல்லா இருக்கேன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் இங்க வந்து நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு போ வந்தேன். நான் வரேன். சாந்தி, ஏன் எனக்கு கல்யாண பத்திரிக்கை தரல? காலேஜ்ல ஒன்னா படிச்ச சொந்தத்தை வச்சுக்கிட்டு கல்யாணத்துல வந்து ஏதாவது தகராறு பண்ணிடுவேன் பயமா? இல்ல சேகர், திடீர்னு எங்க வீட்டுல முடிவு எடுத்துட்டாங்க. ஒரு நாள் நைட்ல எடுத்த முடிவு, அதை என்னால மீற முடியல. அந்த முடிவை நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தா அதை உங்களால தாங்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உங்களை நினைச்சிட்டு அப்புறம் மறந்துட்டேன். சேகர், நான் உங்களை உன்ன கேட்கலாமா? எனக்கு உரிமை இருக்குல்ல? என்னைக்கு இருக்கு? நீங்க ஏன் ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சுக்க கூடாது? எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கணும் தான் ஆசை. ஆனா எல்லாருக்குமே நல்ல வாழ்க்கை அமையறதில்ல. உண்மைதான். சரி, வர 26ஆம் தேதி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம். உன் புருஷனோட நீ கல்யாணத்துக்கு வரணும். அவரை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும். யாருன்னு சொல்லி அறிமுகப்படுத்துறதுன்னு பாக்குறியா? கிளாஸ் மட்டும் சொன்னா போதும். அது என்னால முடியாது சேகர். உங்களை தயவு செஞ்சு கேட்கிறேன், என்ன பத்தி என்ன நினைப்பு உங்களுக்கு வேண்டாம். போதுமா? ஏன் இன்விடேஷன் தரலான்னு கேட்டுட்டியா? இப்ப சந்தோஷம் தானே? இனிமேலாவது சாந்திய பத்தி எதுவும் பேசாத. நாளை காலையில முகூர்த்தத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. சத்திரம் டெக்கரேட் பண்ண ஆளுங்க அனுப்பிச்சிட்டேன். பாத்திரம் ஜுவல்ஸ் எல்லாம் ரெடி. எல்லாருக்கும் இன்விடேஷன் அனுப்பிச்சாச்சு. நீங்க சொன்ன கலர்லயே முகூர்த்த படம் எடுத்தாச்சு. ஏ சார், உங்களுக்கு ப்ளூ கலர்னா ரொம்ப பிடிக்குமா? யார் சொன்னா? நம்ம சிவா சார் தான். அவன் ஞாபகம் வச்சிட்டு இருக்கல. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுல, உள்ள போக வேண்டியதானே? தாமஸ், நீ என்ன சொன்ன? இந்த பேரஸ் வேலை முடிஞ்சு உள்ள போகாம இங்கேயே நின்னாங்க. அதான் ஒரு நிமிஷம் தெய்வமே, சேகர் கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. ஹலோ சேகர், குறுக்க பேசாத. யாருக்காக நான் இப்படி மாறினோ அவங்க எல்லாருமே எனக்காக இல்லைன்னு ஆயிட்டாங்க. இனிமேலும் இந்த அசிங்கமான வாய்க்க வாழ நான் தயாரா இல்ல. செஞ்ச தப்புக்கும் பாவத்துக்கும் பிராயச்சித்தமா நடந்த உண்மையெல்லாம் போலீஸ்ல சொல்லிட்டு நானே சரணடைஞ்சலான்னு இருக்கேன். காலையில என் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம். வெளியில இருந்து நான் நடத்த போற முதல் நல்ல காரியம் இதுதான், கடைசி நல்ல காரியம் இதுதான். சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வரேன். நீ கொடுத்த சொத்து வசதி எல்லாத்தையும் உங்ககிட்டயே கொடுத்துட்டு கல்யாண மண்டபத்துக்கு போறேன். அங்கிருந்து நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறேன். தெய்வமே, என்னாச்சு காசி? சேகருக்கு ஞானோதயம் வந்துடுச்சு. அவன் போலீஸ்ல சரணடைய போறான். ஐயோ, அவன் சரணடைஞ்சிட்டா நீங்களும் உள்ள போயிடுவீங்க. அப்ப எங்க தி சேகர மாதிரியே நீ என்ன குறைச்சி இடப்பட்ட பத்தியா? நடப்பால்
தனபால் சேகரன் கொஞ்ச நேரத்துல இங்க வரானா நான் அவனுக்கு கொடுத்த எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுத்துட்டு போலீஸ்ல சரணடைய போறானா அதனால இங்கே அவனை தீத்துறேன் ஆனா இங்க வேணாம் சேகர் தான் எனக்கு எல்லாமேங்கிறது போலீஸ்க்கு நல்லா தெரியும் அவன் இங்க செத்தான்னா நம்மளை கைது பண்றது போலீஸ்க்கு ரொம்ப சுலமா போயிடும் அதனால அவன் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் நடக்கிற அந்த கல்யாண மண்டபத்திலேயே அவனை தீத்துடு வழியை நம்ம எதிரிங்க மேல போட்டலாம் ஆனா ஞாபகம் வச்சுக்க அவன் கல்யாண மண்டபத்தை தாண்ட கூடாது நீ எங்கம்மா போற தெய்வமே இவனை வெளியே விடக்கூடாது விட்டா நீ நடந்தது பூரா சேகரிட்ட போய் சொல்லிடுவா சொல்லுவாங்கிற சொல்லிடுவா சொல்லுவியா அப்ப என்கிட்ட சோரம்பான கதையும் சொல்லுவியா ஏமா சாந்தி உன்னை பத்தின உண்மை தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு நீ சேகர காப்பாத்த போறியா ஆமா நான் அவரோட வாழதான் முடியல ஆனா அவன் நல்லபடியா வாழணும் எது நடந்தாலும் சரி நான் அவரை காப்பாத்தே தீருவேன் இவளை உள்ள கொண்டு போய் கட்டி போடுங்கடா கள்ளக்கடத்துல உன் எதிரிங்க எல்லாரையும் அழிச்சதுக்காக நீ எனக்கு தந்திய வீடு அதோட பத்தம் உன்னை கோடி கோடியா சம்பாதிக்க வச்சதுக்கு நீ தந்திய சில லட்சங்கள் உனக்காக ராப்பகலா சுத்துறதுக்காக நீ எனக்கு தந்திய கார் அதோட சாவி நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் உங்ககிட்டயே கொடுத்துட்டேன் நான் போறேன் சேகர் உன் முடிவை மாத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும் நீ போலீஸ்க்கு போற போ என்ன எப்படி காப்பாத்திக்கணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் இத்தனை நாள் என்கிட்ட விசுவாசமா உழைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பயப்படாம போ உன்னை ஒண்ணு செஞ்சிட மாட்டேன் பயமா எனக்கா சார் சார் அம்மனுக்கு சந்தன காப்பு காணிக்கு போடுங்க சார் என்கிட்ட எதுவுமே இல்லையப்பா கையில ஏதாவது இருக்கும் போடுங்க சார் 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 எல்லாமே முடிஞ்சு போன பிறகும் கூட நீ என்னை பார்க்க விரும்பல போல இருக்கு உன்னை முதலும் கடைசியமா நான் கும்பிடுறேன் எனக்காக இல்ல என் சாந்தி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் இப்போது பேசுமா உன்னை இந்த நிலைமை காலாக்குனது யாரு சொல்லு சாந்தி சொல்லு அன்னைக்கு என் கண்ணும் சரியில்லை காதும் சரியில்லைன்னு சொல்லி சிரிச்சிய என் கை சரியா தான் இருந்துச்சு அன்னைக்கே ஒரு வார்த்தை சொல்லிக்க கூடாது இப்போது சொல்லு சாந்திமா தூசிப்பட்டாலே காலம் உன் வாழ்க்கையவே தூசி ஆக்குனது யார் யாரு சொல்லு சாந்தி Thank you.
என்ன சொல்ல போறேன் தெரியுமா? உனக்கு நான் தாலி கட்ட முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. நீங்க சொன்னவா இன்னும் வரலையா? நல்ல நேரம் போயிட போறது. எங்களுக்கு நல்ல நேரம் வந்தது காரணமே சேகர் தான். சேகர் வந்தா தான் கல்யாணம். அது வரைக்கும் ஏதாவது எக்ஸ்ட்ரா மந்திரம் சொல்லிட்டு இருக்கோம். சிவா, சேகர் வந்தாச்சு நினைக்கிறேன். என்னடா ஆச்சு? முதல்ல நடக்க வேண்டியதை பார்ப்போம். உங்களோட எங்க கல்யாணம் நடக்க போகுது? நான் வாழ்ந்த போ கிடைக்காதது, நான் போற போ கிடைச்சிருக்கு. நானும் துணைக்கு வரேன் சாந்தி.